نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய ஆலயம் பெருமக்களே, அறிஞர் பெருந்தகைகளே, பண்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் பாதையிலே செல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதை வரையறுத்து தந்திருக்கின்றானோ அந்த பாதையிலே செல்ல வேண்டும். அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்தோடு ஒருங்கிணைந்திருக்கின்ற சாலிக்கின்களே, தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பெரியோர்களே, இந்த இடத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி அமர்ந்து இருக்க வேண்டும், எதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்க வேண்டுமென்றால், ஒரு மருத்துவமனையில் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள், ஒரு சீக்கடைந்திருப்பவர்கள், அந்த சீக்கை எப்படி நீக்கிக் கொள்வது, எப்படி ஆரோக்கியம் பெறுவது, எப்படி சௌரியத்தை அடைந்து கொள்வது, இந்த சீக்கையெல்லாம் போக்குவதற்கு வழி இருக்கிறதா, வகை இருக்கிறதா என்று இப்படி மருத்துவ கண்ணோட்டத்தோடு நீங்கள் நாம் சிந்தனை செய்து அமர்ந்திருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ கேட்டோம், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ சில தசுபேர் சொல்கிறாங்க, ஓதுறோம் கொள்கிறோம், ஆனால் அவைகளெல்லாம் எந்த அளவுக்கு மனதிலே குணப்பாடு செய்திருக்கிறது, நோயை போக்குவதற்கு எந்த அளவுக்கு நமக்கு வழிவகை செய்திருக்கிறது என்பதை சற்று கவலையோடு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவனுக்கு இனிக்கின்ற ஒரு பொருளை கொடுக்கிற பொழுது அந்த பொருள் இனிக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நோய் இருக்கிறது, அதிகமான காய்ச்சல் இருக்கலாம், அந்த நாவு கூட யதார்த்தமான பொருளினுடைய தன்மையை ருசிக்கக்கூடிய, சுவைக்கக்கூடிய தன்மை அந்த நாவுக்கு இல்லை என்று சொன்னால் ஏதோ நாவிலே கோளாறு இருக்கிறது, மருத்துவம் பார்க்க வேண்டும். அதேபோன்று செவியும் அப்படித்தான், அதேபோன்று இதயமும் அப்படித்தான். இப்படி ஒவ்வொரு அங்க அவயவங்களும் அதற்குரிய உண்மையான உணர்வுகளை, உணர்ச்சிகளை பெறவில்லை என்று சொன்னால் நாம் பயந்து போய்விடுவோம். ஒரு உணவை பிணைகிறோம், பிணைகின்ற பொழுது கைக்கு உணவுடைய ருசி தெரிவதில்லை, அந்த உணவை நாவில் வைத்ததற்கு பின்னர் தான் ருசி தெரிகிறது. இப்படி ஒரே உடல், ஒரே ரத்தம் தான் எல்லா இடத்திற்கும் ஓடுகிறது, அங்கங்கே நரம்புகள் உயிர்களை போன்று அங்கங்கே தொடர்புகள் இருக்கிறது, எனவே எல்லா அங்கங்கும் செயல்படுகிறது, ஆனால் நாவுக்கென்ற உள்ள ருசி விளங்கவில்லை என்றால் ஏதோ ஒரு பெரும் கோளாறு இருக்கிறது என்றெல்லாம் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு இக்காலத்திலே கண், மூக்கு, தொண்டை, காது, அதுபோல் கண்ணுக்கென்று ஒரு மருத்துவர் இருக்கிறார், பல்லுக்கென்று மருத்துவர் இருக்கிறார், உடல் உழுவு மருத்துவர் இருக்கிறார், நரம்பியல் மருத்துவர், அதேபோன்று இதயத்துக்குன்னு மருத்துவர், குடலுக்குன்னு மருத்துவர், இப்படி பல்வேறுபட்ட மருத்துவர் இருக்கிறார்கள். உடலை சீர்படுத்துவதற்காக வேண்டி அந்த உடல் இந்த அளவுக்கு வீணாய் போய்விட்டதை எப்படி இதற்கு பரிகாரம் என்று கவலையோடு அந்த மருத்துவரை அணுகி அமர்ந்திருப்போம் அல்லவா? அந்த சிந்தனையோடு அல்லாஹ் சொல்லுகிறானே, குலூபிகி மரபு என்றே சொல்லுகிறான், உங்களது இதயங்களிலே வியாதி இருக்கிறது. என்ன வியாதி? அந்த வியாதி எப்படித்தான் போக்கிக் கொள்வது? எத்தனையோ சிந்தனைகள், எத்தனையோ வகையில் நமது நெஞ்சத்தி வருகிறது, எத்தனையோ வகையிலான திங்க எண்ணங்கள் எல்லாம் உருவாகிறது, அவைகளெல்லாம் நோய் தானே. இதயத்தில் வருகின்ற நோய் வாழ்வடைப்பு, நரம்பு அடைத்திருக்கிறது, வாழ்வடைத்திருக்கிறது, அதை சரி செய்வதற்கு எத்தனையோ லட்சங்கள், 5 லட்சம் 6 லட்சம் பணம் கேட்குறாங்க, அது ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்டு கேட்கிறார்கள். ஆனால் அந்த இதயத்திற்கே உண்டான தனித்தன்மையை அந்த இதயம் பெறவில்லை என்று சொன்னால், பரிசுத்த தன்மையை பெறவில்லை என்று சொன்னால், அல்லாவை நினைக்கின்ற அந்த இதயத்தில் அல்லாஹ் நினைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த இதயத்தில் என்னதான் கோளாறு இருக்கிறதோ, குறை இருக்கிறதோ தெரியவில்லையே. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன் ஆமனூ இதா ஜிக்ரல்லாஹு வஜ்ஜலத் குலூபுஹும் என்று சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் என்று சொன்னால் கல்பு நடுங்க வேண்டும். அது ஏன் நடுங்கவில்லை?
என்ன காரணம்? அப்புறம் நடுக்கம் வர வேண்டுமே, திடுக்கம் வர வேண்டுமே என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் செல்வதில்லை. அப்பொழுது ஒரு நோய் இருக்கிறது. அது நோய் இருந்ததால்தான் இந்த மருந்தை சாப்பிடுகிற பொழுது அல்லாஹ் என்ற ஒரு மருந்தாக வைத்துக்கோ, ஒரு அருமருந்து பெருமருந்தாக வைத்துக்கொள்வோம். அந்த மருந்தை சொல்லுகிற பொழுது, மருந்தை பற்றி அந்த உள்ளே இறக்கிற பொழுது, அதே நடுக்கம் வரவில்லை, திடுக்கம் வரவில்லை, பயம் வரவில்லை என்றால் அது மௌத்தா போய்விட்டதா, உணர்வில்லையா, உணர்ச்சி இல்லையா? உலகத்திலே ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் ஒவ்வொரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். அவன் எந்தெந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்தந்த பொருள்கள் அந்தந்த நோக்கத்தை நிறைவேற்கிறது. சூரியன் ஒரு நோக்கத்திற்காக, சந்திரன் ஒரு நோக்கத்திற்காக, அந்த விண்ணகத்தில் இருக்கின்ற தாரைகள் நட்சத்திரங்கள் ஒரு நோக்கத்திற்காக, மேகம் ஒரு நோக்கத்திற்காக, பூமி ஒரு நோக்கத்திற்காக, பூமியிலே முளைக்கின்ற தாவர இனங்கள் ஒரு நோக்கத்திற்காக, இப்படி பல்வேறுபட்டவைகளை பார்த்தால் எதுவும் நோக்கமில்லாமல் படைக்கவே இல்லை என்பதை நாம் சொல்வோம். அப்படி ஒரு நோக்கத்தை இலக்காக வைத்து ஆக்கி அமைத்திருப்பதால் தான் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடிகிறது, வளர முடிகிறது. அதே போன்று மனிதனையும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் படைத்திருக்கிறான். இந்த மற்றவைகள் மனிதன் எப்படி அல்லாஹ்வின் நோக்கத்தை நிறைவேற்றாமல், அல்லாஹ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், 100,000 மேற்பட்ட நபிமார்களை அனுப்பப்பட்டோம், அதற்கு பின்னால் அதை சார்ந்த வழிபாடுகள் நல்லவர்கள் நல்லாக்கிற அனுப்பப்பட்டும் கூட அதற்கு ஒரு பரிகாரம் தேடவில்லை என்றால் அது என்னதான் அது இதயத்தில் எது சூழ்ந்திருக்கிறதோ? ஏன் திறந்தவில்லை, ஏன் வருந்தவில்லை? ஒரு சக்தி, தீய சக்தி நம்மை பின்தொடர்ந்தே வருகிறது. ஒன்று நாம் நடக்கின்ற பொழுதே நம்முடைய தடத்தை அழித்து வருவதை போன்று ஒரு தீய சக்தி நினைக்க விடாமல் தடுக்கிறது, அப்படி சிந்திக்க விடாமல் தடுக்கிறது, அதை உணர விடாமல் தடுக்கிறது. அதற்கு என்ன காரணம், என்ன விவரம் என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப பெரிய தரிக்கா என்பது இதுதான். ஒரு மருத்துவமனையது, உடலுக்கு எப்படி ஒரு மருத்துவர் இருக்கிறாரோ அதே போன்று அந்த உடலுடைய இயக்க நிலைக்கும் ஆன்மீக நிலைப்பாட்டிற்கும், ஆன்மீகம் இல்லாத இடம் ஆன்மா உயிர் இல்லாத இடம் ஒன்றை சொல்லுங்கள் பார்க்கலாம். விரலிலும் இருக்கிறது, கையிலும் இருக்கிறது, உலகம் உடல் முழுவதும் வியாபித்து இருக்கிறது அந்த ஆன்மா. ஆனால் அந்த ஆன்மா உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது, அதே போன்று கல்பிலும் வியாபித்திருக்கிறது. அப்படி இருப்பதால் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிர், அதனுடைய உயிரினுடைய ஆற்றல் ஒரு பகுதியில் நின்றுவிட்டால் மறுபகுதிக்கு ஒன்று உயிர்த்துணர முடியாது, புரிந்துணர முடியாது. எனவே உடல் முழுவதுமே உயிர் என்ன செய்கிறது, வியாபித்திருக்கிறது. அந்த கூறியதை போன்று ஒரு மாடு ஒரு குதிரையில் ஏறி செல்கிறோம் என்றால் குதிரைக்கு உணவு இருக்கிறது, குதிரைக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டால் அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. கால்நடை மருத்துவரை சென்று என்ன இப்படி குதிரை உணவு தின்னவில்லையே, உண்ணவில்லையே, என்ன சீக்கு நோய் என்று நாம் கேட்போம். அதே போன்று குதிரையில் ஏறி பிரயாணம் செய்கிறவனுக்கு அவனுக்கு உணவு வேறு, அவன் நோய் வாய்ப்பட்டான் என்றால் அவனுக்கு மருந்து மாத்திரைகள் வேறு. ஆனால் ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுபோன்று உடம்பு என்பது ஒரு குதிரையை போன்று, அந்த குதிரையிலே நம்முடைய ஆன்மா யாத்திரை பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே உடலுக்கு சீக்கு வந்தால், சிறங்கு வந்தால் மருத்துவரிடம் சென்று பார்த்து விடுகிறோம். அதே சமயத்திலே அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த உணர்வு உணர்ச்சிகள் மேங்கோ மேலோங்க வேண்டுமோ அவைகள் வரவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது, எது செய்வது? அதாவது தொழுகையிலே ஓர்மை இல்லை, ஓர்மை இல்லை என்று சொல்லுகிறோம். துருமையில் எப்படி ஓர்மை வரும்? ஹஜரத் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி கதசல்லாஹ் சுர்ரவுல் அசீஸ் அன்னவருடைய காலத்தில் இரண்டு மாணவர்கள் தர்க்கித்துக் கொள்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், மன ஓர்மை இல்லாமல் சொல்லுதான் தொழுகை கூட, இல்லாவிட்டால் தொழுகை கூடாது, கூடாது என்றால் அது ஒரு சரியான தொழுகையாக, முறையான தொழுகையாக இருக்க முடியாதுன்னு ஒரு மாணவர் சொல்கிறார். இன்னொரு மாணவர் சொல்கிறார், ஹசரத் உமரே ஃபாருக் அலியல்லாஹு தான் அன்பர் சொல்லியிருக்கிறார்களே, நான் அல்லாஹ் என்ற தக்பீர் கேட்டி தொழுகின்ற பொழுதுதான் நான் போர்க்களத்துக்கு எப்படி படையை, சகாபாக்களை எப்படி அனுப்புவது என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களே. அப்பொழுது ஓர்மை இல்லாமலும் தொழுகலாம் என்று தானே தெரிகிறது, ஓர்வம் இல்லாமல் தொழுதால் தொழுகை கூடும் என்று தானே தெரிகிறது.
என்று இப்படி இரண்டு பேருமா தர்க்கித்து கொண்டு ஹசரத் இம்தாதுல்லா முஹாஜிரி மக்கி அவர்களிடத்தில் வருகிறார்கள். அப்போது ஹசரத்து கேட்கிறார்கள், ஹசரத்து சொல்கின்ற பொழுது மிக அழகாக பதில் சொன்னார்கள். ஒரு அரசன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னுடைய கொள்கை இருக்கிறது, அது மனசு ஓர்மைக்கு முரண்பட்டதல்ல. அது ஒரு பேரரசன் அவனிடத்தில் இருக்கின்ற பிரதிநிதி, ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் படையை இன்னென்ன இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கிற பொழுது அந்த அரசனுடைய கட்டளைக்கு காத்திருந்து அந்த அரசனிடத்தில் ஆலோசனை செய்வார் அல்லவா, அதை போன்று ஹசரத் இம்தாதுல்லா முஹாஜிரி மக்கி அவர்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நின்று கைகட்டி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். எப்படி அனுப்பலாம், ஏது செய்யலாம், அல்லாஹ் என்ன செய்வார் என்பதை ஆலோசனை செய்கிறார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய அந்த சிந்தனை இருக்கிறதே, அது அல்லாஹ்வினுடைய நினைப்புக்கு மன ஓர்மைக்கு அது முரண்பட்டதல்ல, அது அல்லாஹ்வின் ஓர்மைக்கு உட்பட்டது தான். ஆனால் மற்றவர்களுடைய நினைப்பு இருக்கிறது. ஏனென்றால் எதை செய்தாலும் உள்நோக்கம் அல்லாஹ்வாகவே கொண்டு வாழ்கின்றவர்கள். ஒருவரை சந்திக்க வேண்டுமா, அல்லாஹ்வை உள்நோக்கமாக வைத்தவர்கள், அல்லாஹ்வை முற்படுத்தியே செய்கின்றவர்கள், அல்லாஹ்வின் நினைப்பிலே சதாங்க இருப்பவர்கள். எந்த அளவுக்கு ஹசரத் இம்தாதுல்லா முஹாஜிரி மக்கி கால் மடக்கியே படுத்திருப்பார்களாம், வெகு காலமாக படுத்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் கேட்கிறார், ஏதோ ஹசரத்து ஒரு வியாதியின் காரணமாக அப்படி படுத்திருக்கலாம், ஆனால் இப்படி நீண்ட காலமாக படுத்திருக்கிறார்கள் என்று ஒரு தடவை கேட்டுத்தான் பார்ப்போம் என்று கேட்டார். ஹசரத் அவர்களே, நீங்கள் கால் மடக்கியே படுத்திருக்கிறீர்களே, கால் நீட்டி படுத்து ஒரு முறை கூட நான் பார்க்கவில்லையே என்கின்ற பொழுது ஹசரத்தவர் சொன்னார்களாம், என்ன பைத்தியக்கார பிள்ளையாக இருக்கிறீயே, விவரம் தெரியாத பிள்ளையாக இருக்கிறீயே, ஒரு அரசன் அதுதான் பேரண்டத்தின் பேரரசன் அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் முன்னிலையில் நாம் இருக்கிற பொழுது இப்படி நான் காலை நீட்டுவது, அந்த உணர்வு தான் என்னை காலை நீட்டாமல் தடுக்கிறது, மரியாதைக்குரிய ஏற்பட்டு விடுவோம் என்று நான் பயப்படுகிறேன் என்பதாக கூறியிருக்கிறார். அதே போன்று ஹசரத் பேரனா ஹாஜா பஷீர் அஹமத் கத்தசல்லா சுரல் அஜீஸ் அன்னவர்கள் ஒரு அவர்கள் தோல் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிற காலகட்டத்திலே அந்த கணக்கு பிள்ளை கொண்டு வந்து கணக்கை கொடுக்கிறார். ஹசரத் அவர்கள் கணக்கை பார்க்கிறார்கள், எட்டி பார்க்கிறார்கள், உத்து பார்க்கிறார்கள், தட்டு கிட்ட வைத்து பார்க்கிறார்கள், இப்படிமாக பார்த்து கொண்டே தடுமாறியே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அருகில் இருந்த ஒருவர் கேட்கிறார், ஹசரத் அவர்களே, தங்களுக்கு கண்ணாடி போட வேண்டுமா, வயசாகிவிட்ட சும்மா நகைச்சுவையாக பேசுவார்கள் ஹசரத்தவர்கள், கண்ணாடி போட்டு கொண்டால் சௌரியமாக இருக்குமே என்றார்களாம். ஹசரத் கூறினார்களாம், நான் என்ன செய்ய, கணக்கை பார்த்தாலும் அல்லாதான் தெரிகிறான், கணக்கை பார்த்தாலும் அல்லாதான் தெரிகிறான், இதை பார்த்தாலும் அல்லாதான் தெரிகிறான், நான் எட்டி பார்த்து வைத்து நான் கணக்கை பார்க்கிறவன் என்று நினைக்கின்ற பொழுது அப்பொழுதும் அல்லாதான் தெரிகிறான், கிட்ட கணக்கு எப்போ இந்த அல்லாதான் தெரிகிறான். இந்த உணர்வு இருக்கிறது. நாம் வேண்டுமானால் நினைக்கலாம் அல்லாஹ்வுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, நாம் எங்கோ இருக்கிறோம் அல்லாஹ் எங்கோ இருக்கிறாம் என்று. ஹுவமாக்கும் ஐனமாக்கும் தும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய இணைப்பை விட்டு நீங்கள் ஒரு காலம் பிரியவே முடியாது, பிரிக்கவே முடியாது, பிரிய முடியாது. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் உலகுக்கு உலகையே உங்களுக்காக படைத்தர், உனக்காக படைத்தேன் என்று சொல்வதை விட உன்னையே உனக்காக படைத்திருக்கிறான். நீ யார் என்று ஒன்று ஏதாவது ஒரு இடத்தை சுட்டி காட்டி சொல்ல முடியுமா, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது என்றால் இவைகளெல்லாம் வேலைக்காரர்கள், நினைத்து பாருங்கள், ஒரு பணியாட்கள். உங்களுக்கு வேலை செய்வதற்காக அதெல்லாம் நியமித்திருக்க, தண்ணீர் குடிக்க வேண்டும், தாகம் எடுக்கிறது, அதற்கு விரல் வேண்டும், கை வேண்டும், அந்த விரல் நீட்டி தண்ணீரை எடுத்து குடிக்க வேண்டும். அப்போ கை ஒரு வேலைக்காரன், கண் பார்க்க வேண்டும், தண்ணீர் தூசி விழுந்திருக்கிறான், கண் ஒரு வேலைக்காரன், காது கேட்பதற்கு அது ஒரு வேலைக்காரன். இப்படி ஒவ்வொரு உறுப்புமே நமக்கு வேலைக்காரர்களாக அல்ல அமைத்திருக்கிறான். அந்த வேலைக்காரர்களிடத்தில் எதை வேலை வாங்குவது, எந்த வேலையை செய்வது, எந்த பணியை வாங்கலாம். அல்லாஹ்வுக்கு உதாரணமாக கோழிக்கடையில் போய் நின்று கொண்டு கோழியிலே கோழி ஹராமானதா ஹலாலானதா அறுக்கப்பட்டதா அறுக்கப்படுறதா என்றிருப்பது வேறு, ஆனால் அந்த கோழியை வாங்குவதற்கு காசு வைத்திருக்கிறோம் அல்லவா, அது ஹராமா ஹலாலா என்று அதை பார்ப்பதில்லை யாரும். எப்படி சம்பாதிக்கப்பட்டது,
எப்படி பொருள் ஈட்டப்பட்டது, இது முறையான வருவாயம் தானா, இது முறையா சரியா என்று அதை பார்ப்பதில்லை. ஆனால் அதை எப்படி பார்க்கிறோம்? ஒரு உதாரணமாக, ஒரு ஆட்டை நாம் சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட அது விலை கொடுத்து வாங்குகிறோம். 5000 10000 வருது விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்கினால் நமக்கு ஓரளவு ஹலாலாகி விடுகிறது. அதே சமயத்தில் அந்த கறியை புசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுத்தால்தான் அந்த கறி நமக்கு ஹலாலாகிறது. அது அதற்குரிய விலை, அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற விலை. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி அறுப்பதிருக்கிறது, அதுதான் அதற்கு விலையாகும். அப்பொழுது ஒரு ஆட்டுடைய புறாலை மாமிசத்தை அறுத்து சாப்பிடுவதற்கு அதற்கு ஒரு விலை, முதல் விலை ஒரு வகையில் கொடுத்தாகிவிட்டது. அது ஒரு உடல் சம்பந்தப்பட்டது என்று அதை முன்வையுங்கள். மற்றொரு முறை ஆன்மீக ரீதியிலே பார்க்கிற பொழுது, அது பிஸ்மில்லா சொன்னால்தான் உங்களுக்கு ஹலால் ஆகும், பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் ஹலால் ஆகாது. அதுபோன்று அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கையை காலை வெற்றை எல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு காலில் கையுடைய அசைப்பிடும் ஒவ்வொருடைய அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கிறது. பிஸ்மில்லா சொல்லி தொழுவது, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவது, அதே போன்று ஒன்று மனசிலே ஒன்று அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செயல் செய்து பெற்றால் இந்நாள் இல்லாக இந்நாளி ராஜுவில் என்று அதிர்ச்சி அடைவது, ஒரு புகழ்மிக்க ஒரு மன சந்தோஷமிக்க ஒன்று வந்து விட்டால் அலமுதல் இல்லா என்று புகழ்வது, ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டால் மாஷா என்று சொல்வது, இப்படி இவைகளெல்லாம் அவைகளுக்கு கொடுக்கணும் விலையை போன்றது. அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்து கொள்வது ஒரு முறை இருந்தாலும் கூட அந்த முறை எதற்கு? இது போன்ற மனிதனுடைய உடலினுடைய உணர்ச்சியில் அங்காங்கே வேறுபடுகின்ற பொழுது, மாறுபடுகின்ற பொழுது அந்தந்த இடத்திலே அல்லாஹ்வின் நினைப்பை நீ பிரதிபலிக்க வேண்டும். எந்த அளவுக்கு மலஞ்சலம் கழிக்க சென்றாலும் கூட அதற்கு ஒரு துவா இருக்கிறது. மலம் கழித்ததற்கு பின்னால் ஒரு துவா, மலம் கழிப்பதற்கு முன்னால் ஒரு துவா. என்ன பாரு, மறக்க முடியுமா? அல்லாஹ்வை எந்தவன் பிரிக்க முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். எனவோ ஏனோ போனோம் வந்தோம் கொண்டோம் பேணோம் என்று இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது எந்த வகையிலும் மாட்டுக்கு நமக்கு எந்த வித்தியாசம் அத்தியாசம் அவைகளாக ஒரு வகையை தஸ்மீ செய்யறதுக்கு செய்கிறது. உலகத்தில் எல்லாமே தஸ்மீதுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பிரத்யேகமாக அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியாக வந்த இவன் மனிதன் இருக்கிறானே, இவன் எப்படிப்பட்டவன், எப்படி அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், எப்படி நினைவு கூற வேண்டும், எப்படி நெஞ்சகத்திலே நிலைப்படுத்த வேண்டும், அதை நிலைப்படுத்த செய்வதால் என்ன உண்டாக போகிறது, சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் நினைப்புடன் கூடிய வாழ்க்கை இருக்கிறது, அதில் ஒரு பெரிய உயிரோட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைப்புடன் எல்லாம் வாழ்கிறது. இதோ இருக்கிறது சூரியன் இருக்கிறது. சல்லல்லாஹு சொன்னவர்கள் விண்யாத்திரையை சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர்கள் செய்தது ஆன்மீக யாத்திரை. இப்பொழுதும் ஒரு விண்யாத்திரை செய்யப்படுகிறது. இஸ்ரோ என்ற அந்த கூட்டு நிறுவனம் அந்த ஆராய் கூட்டத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் சிந்தித்து செய்தார்களோ சிந்திக்காமல் செய்தார்களோ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு செய்த மேராஜுக்கு இஸ்ரா என்று வருகிறது. இவர்கள் இந்த விண்கலத்துக்கு ராக்கெட்டுக்கு இஸ்ரோ என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு மங்கள்யான் பேர் வைத்திருக்கிறார்கள். மங்கள் என்றால் இந்தியிலே செவ்வாய் என்றுதான் பொருள். அப்போ இந்த செவ்வாய் அதுவும் அனுப்பப்பட்ட நாளும் செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய்க்கு இதை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த நாள் எது என்றால் 1435 முஹர்ரம் 1ஆம் தேதி என்று அனுப்பி வைக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன்னா, இது ஒரு விதமான யாத்திரை செய்கிறார்கள். அவர்கள் நினைத்து செய்தார்களோ, இது இஸ்லாமிய முறைப்படி இருக்கிறது என்று நினைத்தார்கள் நினைக்கவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஒற்றுமையை சொல்கிறேன். அதே சமயத்திலே இங்கு இருந்து கொண்டு கிட்டத்தட்ட 44 கோடி மைல்கள் தொலைதூரத்திலே செல்லுகிறார். எல்லாம் சிந்திக்க சொல்கிறார், எத்தனை ஆயத்து எழுந்திருக்க இருக்கிறது. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு இருந்து கொண்டே இவர்கள் என்ன செய்கிறார்கள், அதில் ஒரு சிறிது பழுது ஏற்பட்டு விட்டால், அதில் ஏதாவது ஒரு குந்தகம் ஏற்பட்டு விட்டால் இங்கு இருந்து கொண்டே செயல் செய்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த விண்கலத்தில் உள்ளவற்றை இங்கு இருந்து கொண்டே சரி செய்கிறார்கள். இவர்கள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் நிலையை பாருங்கள், எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். வாஸ்தவம் தான்,
தொலைக்காட்சியில் அங்கேயும் இங்கே இதெல்லாம் பார்க்குறோம், போய்கிட்டு தான் இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு. ஆனால் இவர்கள் செய்த ஆன்மீக விநியாத்திரை இருக்கிற எம்பெருமான் சல்லல்லாஹு சொன்னவர்கள் இதை சிலருக்கு மறுக்கவும் செய்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இங்கிருந்து ஜடத்து ரீதியில் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அறிவு ஆற்றல் இந்த அளவுக்கு அங்கு போய் செயல்படுகிறதுன்னு சொன்னால், வெறுமனை ஆன்மீக ரீதியில் இருக்கின்ற ஆன்மீகத்தில் ஒளிவும் தெளிவும் பெற்ற ஆன்மீகவாதிகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் சரி செய்யலாம், அந்த அளவுக்கு ஆற்றல் இப்பொழுது அப்போ உள்ளவங்க யாரும் கிடையாது. அப்படி உத்தரம் கிடையாது, நாம் சொல்லிட்டு போகலாம், பேசிட்டு போகலாம், மேடையில் சொல்லலாம், பேசலாம், கொள்ளலாம், இது பேசுறதுங்கிறது வேற, அந்த கருத்துக்களை ரசிக்கிறது என்பது வேற. உண்மையிலேயே அந்த உணர்வு எண்ணில் பிரதிபலிக்கிறதா என்ன எனக்கு தெரியாது, அது ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அவளுக்கு வந்தா நாடணும், இதை சொல்லிக்கிட்டே திரியலாம், பேசிக்கிட்டே திரியலாம், மேலே மூலங்களாம் தத்துவார்த்த கருத்துக்களை சொல்லலாம், அவர் நல்லா பேசினார், அப்படி பேசினார், இப்படி பேசினார் அப்படி இப்படி சொல்லிட்டு திரலாம். தவிர அந்த உணர்வை பெற்றோமா? அதே சமயத்தில் அவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவருடைய உள்ளத்தில் வருகின்ற ஒரு கெடுதியை ஒரு தீமையை மனத்தில் ஒரு தீமை வருது. அங்கே மங்கள்யான் வந்து செவ்வாயை வட்டமிடுவதற்கு பல கோணங்களை வட்டமிட்டு விண்ணுகிறது செல்கிறது. ஆனால் இவனுடைய கல்வி, அந்த விஞ்ஞானியுடைய கல்வியை வட்டமிடுகின்ற அந்த தீமைகளை தீதுகளை அவன் கவனிக்க தவறிவிட்டானே. அவனை ஒரு அறிஞர் என்று சொல்லலாம், ஒரு விஞ்ஞானி என்று சொல்லலாம், அதற்கும் இதற்கும் உண்டான சில வித்தியாசங்களை சொல்லவில்லை. இவன் தன்னகத்தை தன்னுடைய உடலை இயக்குகின்ற உயிர் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் கட்டளை இடுகின்ற இதயம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நல்லதை இயக்குகிறது, நல்லவின் பாலம் இட்டு எடுத்து செல்கிறது என்பதை தனது இதயம் என்ற அந்த கோணத்தை வட்டமிடுகின்ற தீய சக்திகளை அவன் கொன்றொழிப்பதற்கோ அழித்தொழிப்பதற்கோ தவிர்த்து கொள்வதற்கோ எந்த முயற்சியும் செல்லவில்லை என்றால் இந்த மெஞ்ஞான விஷயத்திலே அவன் அஞ்ஞானியாகத்தான் இருக்கிறான். அருமையானவர்களே, எனவே அறிவியல் ரீதியில் ஒன்றை சல்லல்லாஹு அவர்கள் எவ்வளவோ சாதித்து காமித்தார்கள். இவர் சொல்வதைப் போல, சில அறிஞர்கள் சொல்வதைப் போல அற்புதங்களை குறைவாக காண்பித்தார்கள், அறிவியலை அதிகமாக காண்பித்தார்கள். ஏனென்றால் ஆன்மீக பாட்டு என்பது அது ஒரு தனி அறிவு, அது தனி ஒளிய வைத்து பார்க்கக்கூடிய தன்மை உடையது, மற்றவையை போன்று அவர்கள் பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த மனசிலே ஒரு பக்குவம், நான் வரலாற்றை படித்திருக்கிறோம், ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஒருவனை வெட்ட போனார்கள். வெட்டுகின்ற கத்தியை ஓங்குகிற சமயத்திலே அவன் காரி முகத்திலே உமிழ்ந்து விட்டான், எச்சலை துப்பி விட்டான். துப்பியவுடன் ஹசரத் அவர்கள் எதுவுமே செய்யாமல் இறங்கிவிட்டார்கள். அவன் ஆச்சரியப்பட்டான், என்ன என்று. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், முதலில் உன்னை வாளை உயர்த்தி வெட்டுவதற்கு, வாளை உயர்த்துவது அல்லாவுக்காக உன்னை வெட்டுவதற்காக வாளை உயர்த்தினேன், அடுத்து நீ எச்சலை துப்பியதற்கு பின்பு என்னுடைய மனநிலை மாறிவிட்டது, வேறு விதமாக மாறிவிட்டது. என்னை எச்சலை துப்பி விட்டானே, உன்னை விட்டே நான் பாடு என்று வெட்டுவேன் என்ற மாதிரி என்ன வந்ததனால் உடனே நான் இறங்கிவிட்டேன். அதாவது அந்த நியத்தில் நல்லது ஒரு சமயத்தில் வருது, அதே சமயத்தில் நாம் தான் என்ன செஞ்சுருப்போம், சேர்த்து ரெண்டு வெட்டு வெட்டியிருப்போம், என்ன எச்சலை வேற துப்புறேன்னு சொல்லிவிட்டு சேர்த்து வெட்டியிருப்போம். அப்படி இது அல்லாவுக்கு புறம்பானது என்று ஒரு நொடியில் உணர்ந்த உடனே அப்படியே அந்த அவங்களுடைய உள்ளம் உடல் அத்தனை கோம ஆவேசங்கள் எல்லாமே தணிக்கப்பட்டு அப்படியே நிறுத்தப்பட்டு போய்விட்டதென்றால் அதுதான் ஆன்மீக சக்தி, அதுதான் ஆன்மீகம், அதுதான் மெஞ்ஞான வழி. எனவே எந்த விதமான இப்போ பொறாமையை பற்றி பேசுகிறோம், பொறாமை 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 என்ன பொறாமை, பொறாமையை பற்றி பேசலாம், பேசுகிற என்கிட்டே பொறாமை நிறையா இருக்கும். டாக்டர் மருத்துவத்தை பற்றி மருந்து டாக்டர் சொல்லலாம், எழுதி கொடுப்பாரு, அந்த சீக்கிரம் அவர்கிட்டே இருக்கும், மருந்து சாப்பிட்டா தானே நல்லா போகும் அவருக்கு, அடுத்தவங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பார். ஆனால் நான் எழுதி கொடுக்குறேன்னு எனக்கு அவனை விட மோசமான சீக்கு இருக்கு, இந்த மருந்து நம்ம சாப்பிட்லாங்கிற மாதிரி முழுக்கு வந்தால் தான் அவருக்கும் அது சௌரியமாகும். ஆனால் இது என்ன செய்யுது இந்த ஆன்மீக வழிபாடு என்று சொன்னால், முதலில் அவனை தன்னைத்தானே தெரிந்து கொள்ளும். பெருமனை விளம்பரங்களாய் அவர் பெரியவர், இவர் பெரியவர், அவர் முந்து கழிவார், பிந்திய கழிவா, அப்படி இப்படி என்னெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு மாதிரியான எண்ணங்கள் வருகிறது. இதிலும் பெருமை வந்துவிடும், ஆன்மீக பாதையிலும் பெருமை வந்துவிடும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ அவுளியாக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க,
எத்தனையோ பெரியார்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதிலும் அப்படிப்பட்டவன் என்னவென்று சொன்னால், இணை வைப்பது கொடிய பெரிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் பெரும் பாவம் அது. அதை விட இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது பெருமை இருக்கிறது. இது மகா கொடியது. இது எந்த வகையிலும் தன்னை முற்படுத்திக் கொள்வதற்கு முன்பும், எந்த வகையிலும் அமர்ந்திருக்கின்றவர்கள் மற்ற இல்லாத விட எனக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று இப்படித்தான் மனதிலே தோன்றி அது சைத்தான் போடணும். அல்ல, இதையெல்லாம் தடுப்பதாக இருந்தால் யாரால முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் செய்வோமா? அந்த அளவுக்கு பக்குவம் இருக்குங்களா? நம்முடைய அந்தனுடைய வீரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஆன்மீகம் இருக்கட்டும், அவரை விட இப்போ இப்படியெல்லாம் பட்ட எண்ணங்கள் உருவாகும். ஒரு சம்பவம் ஒன்று, சஹாபாக்கள் ஹஸரத் காலித் பின் வலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மாபெரிய சஹாபி, அவர்கள் மாபெரிய வீரர். அவர்கள் அவரை வரலாற்றை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர்கள் தோல்வி, அவர்கள் ஒரு கலந்து கொண்ட போர் எந்த போரும் தோல்வி அடைந்ததே இல்லை என்பது வரலாறு. அதே சமயத்தில் அவர்கள் மரண தருவாயிலே அவர்கள் அழுதார்கள். உடம்பெல்லாம் காயம், நாம் ஷஹீதாக முடியவில்லையே, எத்தனையோ பொருட்களுக்கு சென்றேன், எத்தனையோ பொருட்களை வென்றேன், இருந்தாலும் கூட நான் ஷஹீதாக முடியவில்லையே என்றெல்லாம் வேதனைப்பட்டு அழுதார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே வருகிறது. அப்படிப்பட்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு போரிலே கலந்து கொள்கிறார்கள். அது மூத்தா போர். அந்த போர் எப்படிப்பட்ட போர் என்று சொன்னால், 3000 சஹாபாக்கள் போருக்கு சென்றிருந்தார்கள். அந்த 3000 பேர்களிலே 2600 சஹாபாக்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். எஞ்சி இருப்பவர்கள் வெறும் 400 பேர் தான். இந்த 400 பேரை வைத்துக் கொண்டு இவர்கள் 40,000 பேர்களை வென்றார்கள். திடீரென்று அவர்கள் அந்த தலைமை பதவிக்கு, தளபதியுடைய அந்த ஸ்தானத்திற்கு வந்து 40,000 பேர்களை வென்றார்கள். இப்படி ஹுனைன், தஜ்லா, இராக் போற இடங்கள் எல்லாம் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டு லட்சக்கணக்கான வீரர்களை வென்று குவித்துக் கொண்டே செல்கிறார்கள். கடைசியிலே அவர்களுடைய ஆன்மீகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அதையும் பார்த்த வீரம் மட்டுமல்ல, அகமுகத்திலும் ஆன்மீகத்திலும் ஒரு பெரிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு இடத்திலே ஹுரா என்ற ஒரு இடம், அந்த இடத்திலே கடக்கிற பொழுது அந்த நாட்டினுடைய தளபதி வந்து கைகட்டி அசரத்தவர்களிடத்தில் இருந்து, ஹாலித் அவர்களே, என்னுடைய பணிவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களிடத்தில் சரணாகி விடுகிறேன், என்னிடத்தில் எங்களிடத்தில் போர் செய்ய வேண்டாம், நிச்சயமாக உங்களை வெற்றி கொள்ள முடியாது, என்னுடைய சரணாகதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதோ என்னுடைய கையிலே விஷம் வைத்திருக்கிறேன், இதை குறித்து நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அவன் சொல்கிறான். உடனே ஹசரத் அவர்கள் சொல்கிறார்கள், அடலே, அப்படி செய்யாதே, நீ சொல்கிறாய், நீ பணிந்து விட்டாய் என்றால் நான் அப்படி செய்ய மாட்டேன், ஆனால் நான் கொண்டு வந்திருக்கின்ற கொள்கையை பார், நீ கையில் வைத்திருக்கிறாய் விஷம், அந்த விஷத்தை நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு சொந்தக்காரனா ஏகநாயகனே அல்லாஹ் இருக்கிறானே, அவனுடைய பெயரை சொல்லி அந்த விஷத்தை நான் குடித்தால் அந்த விஷம் என்னை ஒன்றும் செய்யாது தா என்று வாங்கி பருகுகிறார்கள். இவர்களை அந்த விஷம் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த அளவுக்கு அகமியத்திலும் ஆன்மீகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஹாலின் வழியில் எருமூக்களை போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தீவிரமாக போர் செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்கள் தான் இவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒரு தபால் வருகிறது. என்ன தபால்? அந்த தபால் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த தபாலில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஹாலிதை தளபதியின் பதவியிலிருந்து சிப்பாயாக ஆக்கவும், இந்த கடிதம் கொள்வன்கின்ற அபு உபைதா அவர்களை தளபதியாக, அதாவது ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய ஸ்தானத்திலே அமரச் செய்யவும், போர் செய்ய சொல்லவும், போரை தொடரட்டும் என்று வருகிறது. இவர்கள் குதிரை இருந்த வேண்டாமே பார்க்கிறார்கள். எவ்வளவு கட்டுப்பாடு! ஹசரத் அலி அலி சொன்னதை போன்று எவ்வளவு கட்டுப்பாடு! என்ன வேஷத்தை போட்டு தொடங்க தவிர எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஏதோ நம்மகிட்ட ஒரு சக்தி இருக்குதா, என்ன மண்ணாங்கட்டி ஒரு அளவும் இல்லை. அல்லாஹ் ரப்பு நாடணும், அதை விளங்கணும். அது உன்னை உனக்காக படைத்திருக்கிறான்,
மற்ற படத்தினா உனக்காக படைத்தானே, ஒன்று உனக்காகவே படைத்தினான் பார்த்தா நீ யாருன்னு பாரு. உன்னை பிரித்து பிரித்து பாரு, கை காலு குடல்கள் எல்லாம் பிரித்து பாரு. நீந்தே ஒருத்த ஒன்று இருக்க மாட்டேன், நீனா ஒன்று நான் நான் தெரிஞ்சுக்க தெரிகிறே தவிர. அப்போ நீண்டு ஒன்று இருக்குமா அப்படின்னா ஒன்று இருக்காது. நபுசு அல்லாவுடையது, உயிர் அல்லாவுடையது, குடல் கண்ணு எல்லாம் அல்லாவுடையது. அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை எப்படியெல்லாம் ரப்பல் ஆலமீன் ஒழுக்க ஒரு நாவு உடனே பிசைகிற பொழுது நாக்கு ருசி அறிகிறதில்லை, கை ருசி அறிகிறதில்லை. அந்த நாக்கில் வச்ச உடனே உப்பு உரப்பு துவர்ப்பு புளிப்பு. அதே சமயத்தில் அந்த ருசிகளுக்கு ஏற்றால் போல் எச்சல் உமிழ்ந்து காதத்தருன்னு தண்ணிக்கு பிளிச்சுன்னு அடித்தா அந்த ரைஸ் பண்ணுறோம். தாய்மார்கள் வீட்டில் மாவை பிணையிறாங்க, பிணைஞ்சிக்கிட்டு தண்ணி பார்த்தா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க பாருங்கள், நல்ல உணவு மெல்றான். எச்சம் ஊரில் அமிலம் ஊரில்னு சொன்னால் காதை பிடிச்சி திருவிழா தண்ணி மாதிரி அடிக்குது, அப்படியே அப்படியே வச்சுருக்கான் தானாங்க ஆட்டோமேட்டிக்காக இவ்வளவு பெரிய புதது. அதே சமயத்தில் பல் சுவைகளை உணர்கின்ற ஒரு தசை துண்டு. அதே சமயத்தில் அதே ரத்தம் தான் கையில் உள்ள கையை தொட்டு பாருங்கள், கை ருசிக்காது. எதிர அந்த நாக்கு தான் உணர முடியும். அந்த அந்த உணர்வுகளை அந்த ருசிகளை பிரித்து காட்டுகின்ற தன்மையை எப்படியெல்லாம் அமைச்சிருக்கு. அப்படி தண்ணியிலே அப்படியே மிதந்துக்கிட்டே அப்படியே இருக்கும். அஜத்து இப்போ தான் தம்பி இவங்க சொன்னாங்க வந்து அல்லாஹ்னு சொல்லி தெரிஞ்சால் என்ன, அவளை அப்படியெல்லாம் அமைத்த ரப்புல் ஆலமீன் நாவில் அல்லாஹ் என்று சொல்வதற்கு தானா தந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்காக எத்தனை வகை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிற அந்த நாவில் அழைத்திருக்கிறாயினே. ஒரு கடையிலே ஒரு பொருளை வைப்பதற்கு ஒரு ரோட்டில் ஒரு பொருளை வைக்கிறான், சீப்பு 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 சீப்புன்னு விற்கிறான், சோப்பு 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 சோப்புன்னு விற்கிறான், காசு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு என்ன செய்வான், வயிற்றுக்கு போடுவான், சட்டையாக அதே மாதிரி தொழில் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கார். இரும்பு கடைக்காரங்க பெரிய பெரிய அதிபதிகள் நகைக்காரங்கார் நான் போய் எதற்கெல்லாம் பயன்பட்டாலும் கூடாது, எதற்கு பயன்படும், ஒன்று உடையாக பயனிடும் அந்த பணம், அல்லது உணவாக பயன்படும், இல்லை கட்டணம் தான் கட்டணம் தான் லட்சியமாயது, அது அந்த நோக்கத்துக்கு தரலையாது. அல்லா அந்த அல்லாஹ் சொல்லணும், அல்லாதான்னு சொன்னால் என்ன கிடையாது, உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் அல்லாஹ் என்று சொல்லுதார். அந்த காலத்தில் தஸ்வீத ஜனாதிபதி அசவீருல்லா மிம்மா சிவ அல்லா வக்குல்லு ஷையின் எக்கூலு அல்லா, எல்லா வித்து வித்து வெறும் இறைவனே ரட்சகரே பாவம் பண்ணி தேடுகிற உன்னை தவிர்த்து வெறதும் இல்லை. ஒவ்வொரு பொருளும் அல்லா என்று சொல்வதால் தான் அதற்கு ஆற்றலுக்கு நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏதோ இருந்தோம் கொண்டோம் போனோம் வந்தோங்கிற பொழுது, அப்போ ஹாலின் வரித அவர்கள் அந்த எருமூக்கிலே அந்த கடிதத்தை கொடுக்கிற பொழுது நானாக அல்ப நாய் நானாக இருந்தால் என்னமாலாம் என்ன செஞ்சுருப்போம், இந்த அரசியல்லாம் பார்க்குறோமே, அரசியல்னா ஒரு முனாஃபிக்கின் கூட்டம் தான் அது. என்ன செஞ்சுருப்பான், எதிர்த்து போர் செய்திருப்பான், வல்லமை உள்ளவர், ஆற்றல் உள்ளவர், சக்தி உள்ளவர், போர் தந்திரங்கள் அனைத்தும் கற்றறிந்தவர், வித்தகரவர், எப்படி வென்றுமாலும் சுற்றி சுழட்டலாம், இரண்டு கரங்களிலும் வாழை சுழட்டலாம், அப்படியே செய்தார் பார் என்ன செய்கிற என்னென்னமோ நடந்திருக்கும். ஆன்மீகம் என்ன செய்தது, உடனே அவர்கள் அந்த கடிதத்தை வாங்கி கீழே இறங்கினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா, அபு உதைபார் அலி அல்லாஹு தால அன்பனவர்களை பார்த்து சொல்லுகிறார், அறிமுகப்படுத்துகிறார்கள் தன்னுடைய படையினருக்கு, இவர் அமீனுல் உம்மத், சமுதாயத்தின் காவலர் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி மனசு வந்துட்டார்கள் நீங்கள் அப்படி கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம வச்சு கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல நம்மளை நிப்பாட்டி வச்சு கற்பனை பண்ணி பாருங்கள். ஆன்மீகம் என்னடா ஆன்மீகம், ஒரு பாவம் என்று எழுகின்ற பொழுது தடுக்கணும் அது, இல்லாட்டா அது ஒரு பிரயோஜனம் உங்களை தைப்பிசை ஒதுக்கே தெரிய பண்ண வேலை செய்யலைன்னு அர்த்தம், தச்சு ஓதணும், பெரிய தாடியை வச்சு அரை பாட்டணும், கோட்டை போட்டோம், சுட்டு போட்டோம், கனவு போட்டு வந்து தவிர அது வேலை செய்யலை, அது சும்மா ஒரு ஷோ காமிச்சிக்கிட்டே போனால் ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு பெஸ்ட்டு, அது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிற மாதிரி. உண்மையிலே இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி தரும். அப்படியே அமீர் உம்மத்துவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமின் காவலர், சமுதாய காவலர் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அபு உதைபார் அலி அல்லாஹு தால அன்வனவர்கள் பதில் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இவர்களை சைஃபுல்லா என்று சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். யாரை, ஹாலித் அவர்களை, நாயகி திருமேனி சல்லல்லாஹு அவர்கள் இவர்களை சைஃபுல்லா என்று சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய வாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரை சொல்லி சிறப்பிக்கிறார்கள். கொஞ்சம் கூட மனம் மாறவில்லை. நம்ம பெரியார்களில் ஒருத்தர் அப்படி வரிசையாக அப்படி உட்காந்துருக்கிற பொழுது ஊர் மோ ஜன்ஜாணி அப்படின்னு தான் நினைக்கிறேன், உட்காரும் போது ஒருத்தர் பையத்துக்கு வந்திருந்தேன், அவங்களும் பெரியவங்க தான். அந்த இதில் இருக்கும்போது சாப்பாட்டில் எல்லாம் உட்காந்துருக்கும்போது அவர் புதுசாக அறிவு வாங்கி பையத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த கோலாபுருண்டைன்னு குப்தான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுங்க அசரத்துக்கிட்ட இருந்துச்சான். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாராம், அது அந்த புதுசாக வந்திருக்காங்களே அவங்கள்ட்ட எடுத்து வைக்காத அப்படின்றாங்களே,
உடனே அதிர்த்தவரை பார்த்து சொன்னாங்களாம், இந்த ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு பள்ளம்பறையன் உட்கார்ந்து வெளியில் உட்கார்ந்து அறுவறுப்பானால் உட்காரானா, அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கணும், இந்த இடத்துல வச்சு சாப்பாடு கொடுக்கறதே பெருசு, அதில் கோலாவிலேருந்து இவரை தள்ளி வைக்கணுமா அப்படின்ட்டு. நம்மளால தான் எப்படி இருக்குங்க, வேணாம் பையத்தா மையத்தை போங்கடாங்கலாம் ஆள் என்னென்ன வாய்ப்பு. அப்போ அவங்களுக்கு எப்படி மனசில் வந்துச்சான், அவங்க சொன்னது வாஸ்தவம் தான், அப்படி உள்ள வந்தேன் நான் உணரணும்டா, சும்மா போட்டுக்கிட்டு வச்சு என்ன செய்ய உணரணும், தன்னைத்தானே உணர்வதென்றால் இதுதான். எந்த அளவுக்கு அந்த ஆன்மீகம் நம்ம இடத்தில் பலமடைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டை நம்ம இடத்தில் கொண்டு வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பினுடைய நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறது, அப்படி சிந்தனை செய்யுங்கள். பாருங்க இப்போ என்னையோ ஒரு ஒரு ஒத்துமை ஒரு சத்துஹாத்துன்னு சொல்லுவார்கள், எத்தனையோ அந்த இதில் பெங்களூர்ல அங்கே பெரிய சாமியார்கள் மற்ற மடங்கள் இருக்கும், எத்தனை லட்சக்கணக்கான மட்டங்கள், எத்தனை மக்கள் கொண்டோம், இதை ஒன்று ஜபிக்கிறாங்கன்றாங்க, இதை கண்மொழித்தனம் போறா தவிர அது வேற. ஆனால் நீ தெளிவுள்ளவன் ஒளிவுள்ளவன், அத்தனை அமைப்புகளும் அத்தனை நினைவு அத்தனை பரிகாரங்களும் எல்லா இடத்துல இருக்க சல்லாரத்தை காட்டி செஞ்சிருக்கிறார்கள், அதெல்லாம் தவிர்த்து விட்டோம். அப்பொழுது போர் செய்கிறார்கள். இப்படி போர் நடந்து முடிந்ததற்கு பின்பு சாதாரண சிப்பாய் போர் செய்கிறாங்க, போரெல்லாம் முடிந்ததற்கு பின்பு மதினாவுக்கு செல்கிறார்கள். யாரு ஹாலின் ஒளி ரலியல்லாஹு தஆலாவர்கள் மதினாவுக்கு செல்கிறார்கள். சென்றுவிட நேராக போய் சென்று, ஏன் யானை பதவி வளர்க்கணே, ஏன் அப்படி செஞ்சீங்க, அமைதியாக மதினாக்கிட்ட போய் அவங்க ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவர்களை யதார்த்தமாக அப்படி சந்திக்கிற மாதிரி போய் கேட்க அமைதியாக கேட்குறாங்க, நான் இது மாதிரி போர் செஞ்சுக்கிட்டு இருக்க பொழுது நீங்கள் பதவி நீக்கம் செஞ்சீங்க, அது வந்து ஒரு எதுக்கு செஞ்சீங்கன்னு தெரியலை, ஆனால் எதுவும் தவறு போல் செஞ்சிட்டேனா, எதுவும் தப்புகள் பண்ணிட்டேனா, ஏண்டா அது மீண்டும் வரக்கூடாதுல்ல அதுக்காக கேட்குறேன் நாங்களாம், அது போல தவறுகள் மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு கேட்குறேன் நாங்கள். உடனே உமர் ரலியல்லாஹு இல்லை இல்லை, நீங்கள் ரொம்பவும் நல்லவர், ரொம்பவும் சிறந்தவர், அப்படிப்பட்ட அப்பளுக்கிட்ட ஒரு பரிசுத்தமானவர் நீங்கள், ஆனால் நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு சென்றீர்கள், எதற்காக போய் செய்தீர்கள், அல்லாஹ்வை அல்லாஹ்வை மக்களிடத்திலே ஒருவன் என்றும் ஏகன் என்றும் அல்லாஹ் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வல்லமையும் கீர்த்தியும் ஆற்றலையும் புகழையும் நிலைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அந்த போர் செய்தேன், ஆனால் மக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் உங்களை புகழ ஆரம்பித்து விட்டார்கள், ஹாலிது போனால் வெற்றி தான், ஹாலிது போனால் வெற்றி தான், ஹாலிது போனால் வெற்றி தான், ஹாலிது போனால் வெற்றாது என்று நீங்கள் எந்த கொள்கையை கொண்டு போய் சொல்கிறீர்களோ, எந்த கொள்கைக்காக உயிரை பணை வைத்து போரிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை விட்டு விட்டு மக்கள் அல்லாஹ்வை சொல்வதை விட்டு விட்டு உங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அதனால் நான் தடை செய்தேன் என்றார்கள், சரியாக செய்தேன் சொல்லிவிட்டு சென்றார்களாம். நடக்கும் அந்த காலத்தில் நம்மளே நினச்சி பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துல பீர்பாயிக்குள்ளே நினச்சி பாருங்க, சில போர் பாய்களும் இருக்கிறாங்க, அதை நினச்சி பாருங்க, அவர் பெருசு இந்த செய்கை பெருசு அந்த செய்கை பெருசு இந்த பெருசு பெருசு செய்கை பெருசு அந்த கழிவா பெருசு முந்தானை கழிவா ரெண்டாவது கழிவா அடாடா என்ன சோப்பு கட்டியே அழுக்காரந்தான் என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு மேல பல சோப்புகள் ஒவ்வொரு மேல சோப்புகள் போடுறான், கடைசியில் இம்தாதுல்லா மொஹாஜிபிக்கு அவ்வளவு பெரிய மகானை சொல்லிவிட்டார்கள், என்னை தேடி வராதிங்க, நான் மதம் மாறின வேண்டாம் சொல்லிட்டு போகிறான், தாங்க முடியலை எனக்கு, என் மேலே ரொம்ப நம்பிக்கை ஏற்படுத்திட்டீங்க, எல்லா மக்கள் இங்கே வந்துடுறாங்க, பல ஏன்னா பித்தனாகத்தான் நான் களைப்பு விட்டு போங்க, என்கிட்ட போங்கப்பா நல்லா இருப்பியே, என்னை விடுங்க, அல்லாவோட இறை அல்லாவின் காதலிலே அல்லாவின் அன்பிலே நான் மூழ்க போகிறேன், தொல்லையை விடுங்க, நான் பெருசாக தூக்கி தெரிய வேணாம் தூக்கி சொல்ல போங்கயா, அவங்களே தருவாரி போட்ட அதாபுகள் இதெல்லாம் நம்ம இது போன்றவர்களின் ஆன்மீகவாதிகள் வந்து பெருமைக்கக்கூடாது, எண்ணங்கள் வந்தாலே அவுது பிள்ளை மினஷைத்தான் நிர்வஜி ரப்பே காப்பாத்து, பெருமை வைத்து என்ன அபாவஸ்தக்க போகிற, இப்போ காணமினல் காஃபிரி பெருமை அழைச்சதுனால்தான் இப்படி காஃபிராக போனாங்கிறத மறந்துட்டோம், எந்த வகையில் பெருமை, எதை வச்சு நீ பெருமை அடைய முடியும் சொல்லி பார்க்கலாம், பணமாக எல்லாம் அழியக்கூடியது தான், எல்லாம் அழிஞ்சொழுதி போகக்கூடியது தான், பெருமை அடிப்பதுக்கு உனக்கு எல்லாம் அல்லா போட்ட பிச்சு, கல்வியாக இருக்கட்டும் இல்வாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், எனக்கு இந்த பள்ளிவாத திறப்புகளாக கீரனூர் போயிருந்தேன், எல்லாம் இப்படி நான் இப்போ வந்திருந்தாங்க, நான் தான் திறந்து வச்சேன் பெரிய பள்ளி, அது போல் அது போல் அது போல் அது போல் உதவி செய்தால பூரா சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அடாடா
எனக்கு தாங்க முடியலை. அப்போ இந்த கூட்டத்தில் சொன்னேன்னா, ஐயா இப்படியெல்லாம் பொருளாதாரம் உதவி செய்வதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்கின்ற உள்ளத்தை கொடுத்தான் ரப்புல் ஆலமீனுக்கும் நன்றின்னு சொல்லிடு. மனசு எனக்கு ஆனந்தமாக போய் ஒரு அல்ல கூட சொல்லலையா, நானே சொல்லிக்கிட்டே அது போல பள்ளி கட்டியது அல்லாவை பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு அதுக்கு உதவி செய்தவனே எச்சரிக்கை கூட போனா என்ன ஆகும். உதவி செய்வன தூக்கிட்டே போனான். அதனால் எதிரி பார்த்தாலும் முடிவில் அல்ல, அவன் கொடுத்த நான் அவன் கொடுத்த உடம்பு, அவன் கொடுத்த குடல், அவன் கொடுத்த கண், எல்லாமே அல்லாஹ் போட்ட பிச்சை. இந்த பிச்சை எவனாலும் போட முடியுமா? இந்த பிச்சை எவனாலும் வழங்க முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். அவனை நெஞ்சுருக நெக்குருக நாவிலே கல்விலே சிந்தையிலே வைத்து செயல்பட்டு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த உடம்பை கொண்டு தட்டுதானம் கொண்டு வந்தால்தான் அது முறையாக அமையும், சரியாக அமையும். எனவே இது ஒரு மருத்துவமனை. இது ஆன்மீகம் என்பது இரண்டாவதாக இருந்தால் ஒன்றாவதாக இருந்தாலும் கூட இது மருத்துவமனையை போன்று. இந்த நோய் என்னுடைய கல்பில் இருக்கிறதே, டாக்டர் போய் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லலாம், கவி சொல்லலாம், ஜடத்து ரீதியும் சொல்லலாம், அறுவை சிகிச்சையா நரம்பு சிகிச்சையா என்னன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆன்மீக அந்த சைத்தான் சம்பந்தமான ஊசலாட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் கல்வியில் வருகின்ற அதே போன்று இன்னொரு பெரிய முட்டாள்தனமான வேலை என்னவென்று சொன்னால், இது ஆன்மீகம் என்பது ஒரு சாதாரண பாட்டையில் தாகிக்க வேண்டும். நீங்கள் சரீரத்தின்படி அமல்களை செய்து செய்து அடுத்து அல்லாவினால் ரசிக்க வேண்டுமே, அல்லாவினால் இருக்கிற ருசிக்க வேண்டுமே. ஒரு சாப்பாடாக பிரியாணி நல்லா சொல்லணும், அது ரசிக்க வேண்டும் என்ற சரீரத்தில் எந்த அளவுக்கு பேணுதலும் பூணிப்பும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த தரீக்கத்திலே ஆர்வம் உண்டாகும். தரீக்கத்து என்பது இன்னொரு படி கூட, இன்னும் கொஞ்சம் தான் இது உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக ஒவ்வொரு இதுகளையும் ருசித்து ரசித்து செய்கின்ற செயல்பாடு தான் ஆன்மீகம். ஆனால் அதற்கு முன்பு வரையறுக்கப்பட்டவைகள் என்னவென்றால், இது போன்ற நிலைப்பாடுகள் இது போன்றவர்கள் சரீரத்தில் எந்த அளவுக்கு சரீரத்தும் தரீக்கத்தும் இணைகின்ற பொழுதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு முழுமையான நிலைப்பாடு உருவாகிறது. இங்கிருந்து போகிறான் இங்கே போகிறான் இந்த போப்பா இங்கே ஒரு பாதை இருக்குது, இந்த இதில் கூட சரகத்தில் கூட சொல்லுவாங்க, அந்த போதைகள் சொல்லுவாங்க, இங்கேருந்து ஈசாலியில் மத்துரு போட்டு இங்கேருந்து போட்டு போனான்னு இங்கே இருந்துக்கிட்டே ஒரு பாதையை காட்டுறது. இப்போ அஜத்து வீடு இருக்குது, அஜத்து வீடு போகணுமா, இங்கேருந்து பார்ப்பான் அந்த பாதை இருக்குது, இந்த பாதை இருக்குது இப்படி போப்பான்னு சொல்கிறது. ஒரு காலம் பாதையில் போனாலும் போகலாம், பாதையில் தட்டுமாறி போனாலும் போகலாம். ஆனால் ஆன்மீகத்துக்கு செய்கிறவங்க எப்படின்னு சொன்னால், அப்படியாப்பா நீ அஜரத்தை பார்க்கணுமா, சரி வா நானே கூட்டிக்கிட்டு போகிறேன், எப்போ நடிகே வா என்று இப்படியே கூட்டிக்கிட்டு போய் அஜரத்தை விட வாசப்படலாம். இந்த பாருப்பா அஜரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத காசுப்பட்டு நின்றுக்கேன், கதவை தட்டு அஜரத்தக்காக துறப்பா அங்கேருந்து சத்தி கணி க தட்டிக்கிட்டே இரு வருவாங்க பார்த்துக்க, இதை கொண்டு சேர்த்துட்டப்பாங்கிறதுக்கு தான் ஆன்மீக ரூட். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போய் கதவை தட்டி கிட்டி கிட்டி சாப்பாடு பண்ணிவிடாங்க. அது போல் திக்கிறேன்னு அந்த அரு அல்லா இடத்துல இப்போ என்ன பாடிக்கிட்டு திக்கர் செஞ்சுக்கிட்டு அல்லா 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 கொண்டு செய்ய கொடுத்து விட்டுட்டார். அல்லா 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 கதவை தட்டிக்கிட்டே இரு, அது உதாகலையா ருசி வரலையா அழுகு, என்னடா ரொம்ப என்ன அழுகு, அழுது பழகிக்க. அந்த அழுகு ஃபார்மாலிட்டி ஆக்கிறாத, ஒரிஜினாலிட்டி அழுகுனே, நெசமாக அழுகுனே. அவன்கிட்ட போய் நெசமாக அழுகாமல் வேறு எவன்கிட்ட போய் நெசமாக அழுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். நீலிக்கண்ணீர் வடிக்கிறான், கணக்கான வடிக்கிறான், இங்கே வடிக்கிறான், இங்கே வடிக்கிறான், வீணம் பண்ணுறான், எதுக்கும் அழுகிறான், நடிக்கிறதுக்கும் அழுகிறான். உண்மையிலே அல்லா விட்டு அழுகுப்பா, இறக்கிடுவான்ப்பா, அவனை விட இறக்க உள்ளவன் யார். இன்னைக்கு கூட படித்தாங்க இது இது மால்கம் எக்ஸ்னு ஒரு ஆள், ஒரு கருப்பணத்தை சேர்ந்தவர், அமெரிக்காவில் இருந்தால் நீக்குறோம் அவர், ரொம்ப இந்த பெரிய புரட்சியெல்லாம் செய்தான் வைங்க. அவர் இப்படி சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது ஒரு முஸ்லீம் பையனை பிடிச்சி அமெரிக்க ஜனையால் போட்டிருந்தாங்க. அங்கே ஹின்சீர் கறியை பன்றிக்கறியை வச்சு வச்சுருக்கிறாங்க, அதை அவங்க கிறிஸ்துவர்கள் தானே, அவங்களுக்கு அது ஜாய் சாப்பிடுவாங்க. அவன் அந்த பையனை சாப்பிட சொல்லும்போது அவன் சாப்பிட மாட்டாங்கிறாப்புல, நான் சாப்பிட மாட்டேன், ஏன்ப்பா சாப்பிட மாட்டேங்க, இவருடைய மார்க்கம் சொல்லுகிறது நான் இந்த உலக நான் சாப்பிட மாட்டேன். ஏயா மார்க்கங்கிறது ஏதோ வணங்குறீங்க வழிபடுறீங்க ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க பிரார்த்தனை செய்கிறீங்க ரைட்டு, சமயக்கட்டு வரைக்கும் வந்து சாப்பாட்டுக்குள்ளையெல்லாம் மார்க்கம் வந்துச்சுன்னா என்னையா மார்க்கம் அது அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிற அது பையன் சொல்கிறாப்புல, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் இருக்கிறாளே, அந்த தாய் என்னை பெற்றெடுத்தவுடன் என்னுடைய உடலுக்கு எது உகந்தது குடலுக்கு எது உகந்தது என்றது எனக்கு உணவூட்டுகிறாள் அல்லவா, அந்த தாயை விட
அன்னும் அந்த தாயையும் என்னையும் உலகத்தையும் படைத்து பேரண்டத்தின் பேரரசன் அந்த தாயை விட பண்படங்கு என் மீது அன்பு கொண்ட ரப்பு சொல்லுகிறான், இதை தின்னக்கூடாதென்று. அதனால் அதை தின்ன மாட்டேன் என்று சொல்லுகிறான். இதுதான் நான் திக்கிறேன். இந்த உணர்வு எல்லாம் பார்த்துக்கிட்டாலே தின்ட்டு போகலாம், அல்ல எங்கேயா இருக்கலாம் தின்ட்டு போகலாம். இந்த உணர்வு அது போட்டு ஒரு ஹராமான ஒரு செயலை செய்கின்ற பொழுது உணர்வு வர வேண்டும். அல்லாவுக்கு மாறுபட்டவன் அல்லவா, அல்லாஹ் கொடுத்த கையல்லவா, அல்லாஹ் கொடுத்த கண்கள் அல்லவா. அவன் அந்த அவனுக்கு தவறான முறையிலே பொருத்தமில்லாத வகையிலே பயன்படுத்தக்கூடாது. இந்த நாவு எத்தனை தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறது, அவன் திருமலை எத்தனை தடவை ஓதியிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருத்துக்கள் எத்தனை முறை கேட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் திருமலை எத்தனை முறை பார்த்து ஃபமன் திக்ரி ஃபைன் லஹு மைஷத்தல் தக்கா யௌம நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா லிம ஹஷரத்னி ஆமா. அல்லாஹ் சொல்றான் நாளைக்கு கியாமத்தினாலே வந்து சில பேர்களை கண்கள் இல்லாதவர்களாக அத்தகர்களாக எழுப்பப்படுவார்கள். கேட்பான், இறைவா ரட்சகா லிம ஹஷரத்னி ஆகுமா, என்னை பார்வை புலன் இல்லாமல் எழுப்பியிருக்கிறாய், ஏனடா உலகத்தில் வாழுகின்ற பொழுது பார்வை புலனோடு இருந்தேனே, எனது பார்வை எங்கே எங்கே என்று அழுகின்ற பொழுது சொல்லுவானா, உனக்கு கண்ணை வழங்கியது திருமறை ஓத நாளுக்கு திருமறை புறக்கணித்து விட்டாயினே, பார்க்கவில்லை நேரமில்லை. என்னடா உடலுக்கு ஒரு 10 ரூபா 50 ரூபா காசை கொடுக்கிறவர்களுக்கான நாளெல்லாம் உழைக்கிறேனே, இந்த உடலையே உயிரையும் கொடுத்து அல்லாவை பற்றி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, கேட்க நேரம் அந்த காதல் அல்லாவை கேட்பதற்கு நேரம் இல்லை, அல்லாவை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. இப்பெல்லாம் சொன்னால் என்ன ஒரு கடைசியில் உனக்கு ஒரு மலம் வந்துச்சுன்னா கக்குது வந்துச்சுன்னா என்ன யாரும் பொடிப்பியா, நீ போட்டு போக மாட்டியா, நினச்சினு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த உணர்வுகளை உண்டாக்குவது தான் தரீகா. அது மாதிரி பெரிய மிசுவாக வச்சுக்கிட்டு பெரிய இது பண்ணிக்க தெரிஞ்சால் அது ஒழும்பில்லை. இந்த பேர் மோலால பாலம்பூர் இவங்க சொன்ன மாதிரி மிசுவாக்கு பெரிய அதுக்குன்னே ஒரு பாக்கெட்டை செஞ்சு பெருசாக வச்சுக்கிட்டு வச்சுக்க மிசுவாக் செய்வது சுண்ணத்து தான். அதனால் கடப்பார அளவு ஒரு மிசுவாக்கை வச்சுக்கிட்டு பக்கத்தில் அவுசில் உட்காந்து பள்ள விளக்கி பக்கத்துள்ளால் முகத்தில் மிசுவாக்கு இடிச்சு சண்டைக்கு வந்து கீழே விழுந்து அழுது அப்படி வச்சுக்கிடக்கூடாது. அதே சமயத்தில் விசுவாக்கு வச்சுக்கிற சுண்ணத்தானுக்கிட்டு ஒரு இஞ்சி விசுவாக்கு வச்சுக்க பல்லு எப்படி விளக்கி அதை வயிற்றுக்குள்ள போகிற மாதிரியும் பண்ணிக்கிறக்கூடாது. விசுவாக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அப்படி வச்சுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு செயலையும் மனிதனிடத்தில் காட்டுவதற்காக வேண்டி செய்யாதீர்கள். அந்த என்ன வந்தால் அவுது மில்லாய் மனுஷை தான் நிர்ரஜீம். ஹசரத் பேரணாம்பேட்டை ஹசரத்துடைய காலத்தில் ஹசரத்துடைய முரீது ஒருத்தர் அந்த ஒரு பாராந்த ஸ்பீக்கு செய்வான். செய்யும் போதே எல்லாம் வரங்க இந்த பையத்தான பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை தான் வேறு யாருக்கும் நினைக்காதீங்க, எப்படியோ வரும் சைத்தான் மேப்படியாக கலப்பிடுவேன். 100 தெரிஞ்சிச்சு, ஒரு 100 மாதிரி தெரிஞ்சிச்சுமா, ஒரு வெளிச்சமாக தெரிஞ்சுமா, இருக்க மாட்டான் சும்மா இருக்க மாட்டான் போட்டு கெடுத்துறான். நான் எப்படி தூக்கிச்சே படுத்தாங்க அப்படி தெரிஞ்சு ஒரு அப்படி மாதிரியாக தெரிஞ்சு சல்லாசல மாதிரி தெரிஞ்சு பின்னாடி பார்த்தேன் பின்னாடி என்னப்பா எதை பார்த்தா தான் என்ன உண்மையில் ஒவ்வொருக்கும் சக்தி இருக்கிறது, நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை வைத்து நீன் பெருமை கிடையாது. அந்த பையன் அவர் திக்ரி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு தவஜத்தை ஃபஜர் பாகம் சொன்னதுக்கு பின்னால் அவர் குறுக்கால போகிறதுக்கு ஹவுஸ் மேலே நடந்துக்கிட்டு போயிட்டாருங்க. ஹவுஸ் மேலே நடந்து போன உடனே ஒரே பிரபலமாகி போச்சு. என்னடா தண்ணியில் நடக்கிறாள், தண்ணியில் நடந்து போகிறான், என்னடா இப்படி அவரி ஆகிட்டாரா, அப்படி இப்படி ஆச்சரா போச்சுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரே கூட்டம் சைகு கூட்டத்தை குங்கிய கூட்டத்தை விட அங்கே பெருக்கூட்டம் போச்சு. சக்தி பூரா அங்கிட்டு போயிடுச்சு போனவருக்கு கூட்டம் போச்சு. ஹசரத்து இதை கேள்விப்பட்டாங்க, ஹசரத்துடைய முறியதான் அவர். ஆமாம், இது மாதிரி ஒரு சித்தியமாவில் அதை எல்லாருக்கும் ஒரு பிரபலம் ஆகிட்டாருங்களே. ஹசரத்து எல்லாருக்குமே கூப்பிட்டாப்பலாம், இவான்னு கூப்பிட்டாப்பலையா, கூப்பிட்டு இப்படி காதை பிடிச்சாங்களாம். நீ தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு துப்பரவுக்கு ஒரு ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னான், இது எல்லார்ட்டையும் காட்டுவியானே, எல்லார்ட்டையும் சொல்லுவியானே, அதை நீ பிரபலப்படுத்துவியானே, அசிங்கமாக நினைக்க மாட்டேன். அது மாதிரி நினைச்சிக்க கொண்டு ஒழுங்காகிறதுக்கு தான் அது ஒரு நம்மளோட முன்னேற்றத்துக்கு தெடுப்பதற்கு அது ஒரு வகையான வகை. அது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்க்கவில்லை. எத்தனையோ வரும் ஏறின சேலத்திலேருந்தா மெட்ராஸுக்கு போனோம், இடையில எத்தனையோ ஊர்களும் வருவார்களோ அது வரது போகிறோம், நம்ம போய் சேர்ந்த வெளியத்தை சேரணும் அவ்வளோதான். அப்போ இப்படி தண்ணியில் இது போன்ற உணர்வுகள் வருகிற பொழுது சைத்தானம் அபாவஸ்தாக்கு போய் அழகாக சொல்கிறேன் பாருங்கள், அவன் காப்பிராம பெருமாடி தான் காப்பிராக போனான், வேறு ஒன்றும் இல்லை, சைத்தானத்தை எந்த கோளாறும் கிடையாதுங்க.
இதுக்கு அல்லாஹ் சொன்னான், பெருமாடு தான் காப்பிரப்பானா, எனக்கு அப்படி நான் இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். எவ்வளவு பெரிய உயர்ந்த உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஒன்று அற்பமான ஒரு துளி என்பதை நினைத்துப்பார், ஒரு சொற்பமான துளி என்பதை நினைத்துப்பார். உன்னது எச்சலை கையிலே துப்பி வாயிலே போட்டுக்கொள்வாயா, உன்னுடைய உடம்பை நீ வேர்த்தால் நக்கிக்கொள்வாயா, நீ மலத்தின் பலத்தில் தானே இருக்கிறாய், ஒரு நான்கு முறை வயிற்றோட்டம் எடுத்து விட்டால் நிற்க முடியுமா, நிலைக்க முடியுமா, எந்த பலத்தில் இருக்கிறாய், மலத்தின் பலத்தில் தானே இருக்கிறாய், எந்த வயிற்றுக்குள் எதிர் நிலத்தில் வளர்ந்து உருவானாய், மலத்திலும் ஜலத்திலும் இரத்தத்திலும் சீலும் செலவும் தாயுடைய கருவறைக்குள் தானே வளர்ந்தாய், அது எதை பருகிறாய், சிந்தனை உன்னை எல்லவா பருகியிருக்கிறாய், உன்னுடைய உடம்புல என்னடா சிறப்பு இருக்கிறது, சிந்தனை செய்து பார். இப்படிப்பட்டவனை போய் அல்லாஹ் இன்னி ஜாயிருல் ஃபில் அர்லி ஹலீஃபா, நீ இறைவனுடைய என்னுடைய பிரதிநிதி பானின்னு சொல்றான். அவ்வளவு சிறப்புன்னு சொன்னான், அவ்வளவு சிறப்பான ஒரு படைப்புன்னு நல்லா சொல்றான். ஆனா உடம்பு வச்சுன்னு பெருமை அடைய முடியாது, ஓயச்சு கையில தூப்பி நீ திப்பிருக்க மாட்டேங்கிறிய, உன்னுடைய நீ உன்னுடைய மனம் அசிங்கிறதெல்லாம் நீ வீட்டில் தலைவிக்குறியா, அவ்வளவு தலைவிக்கிற மாட்டியா, அப்படின்னா செய்ய மாட்டேன், அசிங்கப்படுவிய கேப்பதாக எப்படி நினைப்பிய, அப்படி நினைத்து தண்ணீருடைய இதரத்தால் நம்முடைய குறைகளே நினைத்து நினைத்து சரி செய்துவதற்கு நமக்கே இந்த அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுதோ, ரஹீம் என்று சொல்லுகிற பொழுதோ, ரஹமான் என்று சொல்லுகிற பொழுதோ, இது போன்ற இந்த வார்த்தைகள் நெஃப்ஸுகளை உச்சரிக்கின்ற பொழுதோ, அந்த ருசிகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் உள்ளத்திலே உணர்ச்சி மீக்குற்று உடல் முழுது வியாபிக்கின்ற பொழுது தான் உண்மையான நிலையை அவனால் அடைய முடியும். அல்லாஹ் 24 மணி நேரமும் அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பை விட்டு இவன் தவிர்த்திருக்கவே முடியும். இவன் விருப்பம் நினைச்சாலே நினைக்காட்டு அவனை பாதுகாப்பிலே அவன் கண்காணிப்பில் தான் அவன் இருக்கிறாங்கிறது நிச்சயமாக தவிக்க முடியாது. இந்த வகையில் இந்த பெருமை வரா பார்த்துக்கிட்டோம்னா, எவ்வளவோ பெரிய இப்ராஹிம் அதுவும் இருக்கிறாங்களே, இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கும்போது இப்ராஹிம் அது வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்லி இப்படி ஜனங்கள்லாம் அந்த ஊர் ஊராக கூட்டமாக மக்கள் நிற்கிறாங்க, அவங்க வரவேற்கணும் நிற்கிறாங்க, வரவேற்கிறாக்கா அசத்தை வந்துட்டாங்க, வந்தால் இவங்க இப்ராஹிம் அதுகொண்டு அவங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு இவங்கள்ட்டே விசாரிக்கிறாங்க, எங்கள் ஒரு பெரிய மகான் வந்துக்கிட்டு இருக்காங்களே இப்ராஹிம் வந்துக்கிட்டு இருக்காங்களே இங்கே பார்த்துக்கிறான்னு இவங்கள்ட்டே கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அடடே அந்த வழிகட்டவனையா போய் தேடி தெரியலையா, ஏன் அதனால் நல்லா இல்லையா அவன்தான் போய் தேடி தெரியல அப்படின்னு சொன்னவுடனே மக்களுக்கு கோபம் வந்துடுச்சு, இவங்களை போட்டு அடியத்தரை முன்ன அடித்து கிழிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு கிழிச்சு மாறிவன். இப்போ இந்த அடி வாங்கும்போது அவங்க சொல்கிறாங்களாம், இன்னும் பெருசாக நினச்சிக்கிட்டு வந்தே வரவேற்பு பார்த்தியா பார்த்தியா பார்த்தியான்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படியெல்லாம் வருத்திருக்கிறாங்க. அந்த சைத்தானுடைய அந்த மனசு அந்த மனசில் வரக்கூடிய அந்த நப்சானியத்து இருக்குங்களே, பெரிய 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 கொடியது, அது எப்படி எப்படியோ திசை மாற்றி எப்படி எப்படியோ கொண்டு போயிடும். எனவே அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இது போன்ற அமல்கள் செய்கின்ற விஷயத்திலே அதற்குரிய அசராத்தியல் குணபாடுகள் உள்ளே என்றால் நம்மிடத்தில் நோய் இருக்கிறது, நமது கல்விலை சீக்கு இருக்கிறது, நமது கண்ணு விளங்குகின்ற தன்மை உண்மை, ஒரு பொருளை பார்த்தா ஒரு விஞ்ஞான பொருளை ஒழுங்காக விளங்குறான், அவன் ஒரு சிந்தனையில் விளங்குறான், மருத்துவரை பார்த்தா அவன் ஒரு சிந்தனையில் விளங்குவான், அல்லது இயற்கை விளையாட்டு ரசிக்கிறவன் கதை கேட்பான் அவர் உலகத்தில் பார்ப்பான், ஆன்மீகத்தை பார்த்தா அது ஒரு உலகத்தை பார்ப்பான், அங்கே இவன் எப்படி பார்த்தாலும் கூட அசல் இருக்கிறதல்லவா, உண்மையாக மேலே இருக்கிறதல்லவா, அதை கண்டுபிடித்து தருவது அதன்படி வழி நடப்பது தான் ஆன்மீக துணை வழி. ஆக இது ஒரு மருத்துவமனை. இது கலீஃபாக்கள் போக்குவரத்து இவர்களெல்லாம் என்னவென்றால், இவர்களெல்லாம் வந்து ஒரு டாக்டர்களை போன்று, உடலுக்கு டாக்டர் ஒருவர் இருந்தாலும் நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு டாக்டர், நம்முடைய அகத்திற்கு ஆன்மாவுக்கு ஒரு மருத்துவர் வேண்டும். அந்த மருத்துவரை சீக்காளியாக இருந்தார் என்று சொன்னால் என்ன செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவரை சீக்காளியாக இருந்தால் பொறாமை என்பது தெரிகிறது, விறகை எப்படி நெருப்பு எப்படி விறகு திங்குமோ அதுபோல திண்டுவிடும் என்று சலதாளம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொறாமை நமக்கிட்டே இருந்துச்சு சொன்னான், இப்படி நினச்சி பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான், எல்லாரும் சிறந்தவர்கள் தான். அஹமது கபீர் ரிஃபாயி கத்தசல்லா சுருள் அஜீஸ் அண்ணவர்களுடைய காலத்தில் பார்த்தோம்னா இப்படி தான் ரெண்டு முறிதினங்கள் வந்து அழுத்திக்கிற போனாங்களாம். ஒரு முறிது ஒரு மீது பேசிட்டு இருக்காங்க, குடுக்கல் வாங்கல் தகராறு. அஜரத்து கண்ட உடனே அவங்க ரெண்டு பேர் ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்போ ராத்திரி நேரத்தில் அதற்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி எந்திரிச்சு போகும்போது அந்த பணம் கொடுத்தால் நம்ம கொடுக்க வேண்டியவை தான் போகிறான்னு நினச்சிக்கிட்டு அதரத்தை போய் அடிச்சு கிடிச்சு கீழே தள்ளி கீழே அதான் பண்ணிவிட்டான். தகச்சு தகச்சு நேரத்தில் பண்ணிவிட்டான்.
அஜரத்து வந்து உனக்கு சொல்லலை அல்லா 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 எல்லாம் பாவத்து பண்ணுறா அல்லா பார்த்து பண்ணுறா பொறுத்துக்கிட்டாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்த உடனே அப்புறம் அஜரத்து இருந்து அஜரத்தே மன்னிச்சவங்க இல்லை பணம் அப்பவே மன்னிச்சிட்டேன் உனக்கு. நீ நீ இன்னும் ரெண்டு அடி அடிச்சிருந்தேனாக்கா இன்னும் உனக்கு நல்லா சொர்க்கத்தை வாங்கி பார்க்கிருப்பான் அந்த அளவுக்கு துவா செஞ்சேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதை மனசெல்லாம் பண்ணு போட்டுருமா சொல்கிறதுக்கு லேசாக தெரியுது எப்படி இதை பண்பட்டுருந்துங்கிறத பார்க்கணும். அப்படி தான் நம்ம தான் எதிர்பார்க்க முடியுங்களா சொன்னதான் சொல்லலாம். அதில் இப்ராஹிம் அப்படி போனாங்க பெரிய பெரிய அரச வாழ்க்கை வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு போனாங்க கொண்டாங்க ஒரு பள்ளிவாசலில் போய் காய்ச்சி அடிச்சுட்டு போய் தங்க போனாங்க. அது போது நான் வெளியே போயா ஞாயிற்று இரவாகி போச்சு வெளியே போட்டு வரட்டினாரு அந்த இல்லை நான் காய்ச்சி அடிக்கிறது இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ தங்கடி என்ன இங்கே லைட்டு கிட்டுங்க இதெல்லாம் காணா போகுதியா உன் மாதிரி ஆளுக்கு தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க அதனால நீ தங்காதே வெளியே போகிறதுக்கான்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் அப்படி உள்ளவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் மோதினார் அஜரத்து சொல்கிறாரு நீ இப்ராஹிம் பலுக நாட்டு தேசத்தினுடைய அரசு இப்ராஹிம் அதிகமாக இருந்தாலும் நீ தங்க முடியாத போன்னு வெளியே வரட்டும் போது நான் நான் தான் இப்ராஹிம் அதையும் சொல்கிறாங்க என்ன கேலியாக பண்ணுற கிட்டலாக பண்ணுற வெறுத்துறாங்க. அப்படி ஒவ்வொரு காலை பிடிச்ச பரபரப்பு இருந்துட்டு வரும்போது ஒவ்வொரு படிக்கட்டிலையும் அவர் தலை அடிபடுங்க அடிபட்டு ரத்தம் லேசாக கசிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எந்திரிச்சு உட்காந்து சொன்னாங்க இன்னும் ரெண்டு மூணு படிக்கட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வைக்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு என்ன படிக்கட்டு தகவல் அடிச்சுக்கிட்டு தான் வரும் ஏண்டா முதலாவது படிக்கட்டில் என்னுடைய தலை அடிபடுகின்ற பொழுது அல்லாஹுத்தாலா லாகுத்தை திறந்து காமித்தான். இரண்டாவது அடிபடுகின்ற பொழுது மறக்குந்த பணிவு சரியான பணிவு வேணும் வேறு ஒன்று நான் போட்டுக்கிட்டு நான் போட்டு சரக்கு இருக்குன்னு ஏதோ எதோ ஒன்று இருக்குன்னு தான் நான் வாதிக்கனே ஒன்றும் இல்லையாங்கிட்ட போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை புரட்சி எவ்வளோ வாதிக்க வர மாட்டோம் உடம்பு ஒன்றும் தெரியாதான் வேலை முடிஞ்சு போச்சு உங்கள் தானே முத்தனாலேயே எது எடுத்தாலும் எனக்கு தெரியும் எது எடுத்தாலும் எனக்கு தெரியும் நான் பதில் சொல்லுவேன் பதில் அப்படி தெரியும். அதே போல் தானே முத்தனாட்டம் ஒருத்தர் போய் என்னங்கலாம் ஒரு கேள்வி கேட்டாப்பிள்ளையா இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு போனாங்க ஒரு கணவன் மனைவி விட ரெண்டு கணவன் மனைவியும் போய்கிட்டு இருந்தாங்க இடையில ஒரு திருடம் வந்தான் திருட வந்தவன் ரெண்டு கணவனுடைய தலையும் வெட்டிவிட்டு அந்த மனைவி மாருடைய நகையை பிடிங்கிட்டு போயிட்டான். அந்த வகையில் ஒரு ஜாது ஒரு ஜாஹித் வந்தார் ஒரு துறவி போன்ற ஒருத்தர் வந்தார் இந்த இரண்டு பெண்களுக்கு போய் அழுதாங்க அவங்கள்ட்ட போய் அழுதாங்க இது மாதிரி வந்து தலையை வெட்டி போயிட்டாப்புல எப்படியாவது காம்பஞ்சி சேர்த்து சரி தலையை எடுத்து விட்டு வாங்கிக்கேன்டாப்புல அவசரத்தில் வந்து இந்த மனைவியினுடைய புருஷனுடைய தலையை அவன் தலையிலையும் அந்த புருஷனுடைய பழைய தலை இவன் தலையிலையும் ஜாயின் பண்ணி பிடிச்சி அவசரத்தில் ரெண்டு ஒட்டிக்கிறிஞ்சு வந்தாலும் போயிட்டார். இப்போ இப்படி இருந்தாக்க எப்படி அவன் யார் யாருக்கு புருஷன் எப்படி இருக்கிறது ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட சொன்னது விளங்குச்சிங்களா என்ன சொன்னது விளங்குச்சாங்கிறேன். இப்போ யார் எப்படி அவங்களுடைய முறைகள் எப்படி வாழ்க்கை எப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா யார் தானே ரொம்ப சொன்னாலேயே எனக்கு தெரியாது இப்படி நடக்க போகிறதும் இல்லை இது பண்ண போகிற தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறேன் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தெரியாதுன்னு சொல்கிறதே அது பெரிய இயல்புங்க அது என்கிட்ட இருக்குது நானும் சொல்லுவேன் அப்படிங்கிட்ட எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அல்லாஹ் அப்படி இருந்தனால வந்துச்சுன்னா தான் அந்த பேப்பர் வெள்ளைக்காய் இந்த பொண்ணு கல்பு இருக்கும் அதில் தான் அல்லாஹு தாலாவுடைய நினைப்பு வரும் எல்லாம் வரும் அது சுத்தம் தான் வேணும். அதே சொல்லணும் உன்னை உனக்காக படைத்திருக்கிறான் தவிர நீ நவன் அல்ல நீ நீயே இல்லை நீ இப்போ நீ நீயே இல்லை என்கின்ற பொழுது என்ன இருக்கும் இங்கே அப்போ என்ன தான் இருக்குது ஏதோ ஒரு சைத்தான் அப்படி அப்படி பிரிச்சு பாருங்கள் தனியாக ஏதோ ஒரு நவ்சு வேப்பனியா அப்போ இபிலிஸ் இருக்கிறான் அவன் தான் நமக்கு இப்படிப்பட்ட இடத்துல தோன்றாங்கிறது இபிலிஸை கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வழி அதான் ஒரு செயலை செய்தால் அந்த செயலின் தூண்டுகோல் எதுவாக இருக்கிறது பெருமையா ஒரு பணக்காரன் பணத்தை நல்லா செலவழித்து நம்ம பணக்காரன் காட்டணும்டா அப்படியா இல்லை படிப்பான் அவன் படிப்பான்னு காட்டணும்டா அப்படியா நம்ம பெரிய ஆன்மீகவாதி என்று காட்டணும் அப்படியா இது என்ன நோக்கம் அது ஒரு நோக்கமும் இல்லை அல்லாஹ்விடத்தில் ஒரு நோக்கமும் இல்லை அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு மனசு வந்துச்சுன்னு சொன்னாதான் நிச்சயம் எனக்கு அவரை தெரியும் அந்த அமைச்சரை தெரியும் இந்த அமைச்சரை தெரியும் அந்த மந்திரி தெரியும் அவனை தெரியும் இவனை தெரியும் இந்த அவனை தெரியும் எவனை தெரிஞ்சா அல்லாவே தெரியுமா உனக்கு அதை பாரியா அல்லாவே தெரியுமா இவனை எல்லாம் தெரிஞ்சு வச்சு என்ன செய்ய போகிறேன்னு ஒரு பிரயோஜனம் அரசியல் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முனாஃபிக்கு கூட்டலாம் அது அது பெரிய அரசு பெரிய அவர் பெரிய தந்திரம் பாருங்க பெரிய அரசியல் பாருங்க அப்படிலாம் கோல் போடுவாருங்க இப்படிலாம் பண்ணுவாங்க அது அது அதில் ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்குது அது அது பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு என்னடா பாலிடிக்ஸ் இருக்குது எல்லாம் நடத்துகின்ற அரசியலை பார் மக்கரு மக்கரதா குப்பார் அவள் எல்லா நடத்துகிற பெரிய சமாச்சாரம் அவனுடைய அரசியலுக்கு உள்பற்றது தானே அரசியல்
வானம் பொழியவில்லை என்றால், பூமி விளையவில்லை என்றால், சூரியன் உதிக்கவில்லை என்றால், சந்திரன் சுடத்தரவில்லை என்றால், வானம் பொழிக்காது என்ன செய்ய முடியும்? உலகத்தில் நம்மளை நாமே ஆட்சி செஞ்சு கொள்ள முடியாதுங்க. ஆகையினால அல்லாஹ்வினுடைய பிடிப்பை இன்னும் ஒருபடி நெருக்கமாக்குவதற்குத்தான் திக்ரு. அதை முறையாக செய்ய வேண்டும். சக்கரவியாதிகாரங்களுக்கு எப்படி இந்த மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தாக்கா அது ஒரு கண்ட்ரோலில் இருக்கும், அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு தடவை சாப்பிட்றது, ஒரு தடவை விட்டுறது, என்றைக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, அந்த டாக்டர் சாப்பிடக்கூடாதுங்கிற நிமிஷம் கட்டுப்படுத்தாமல் போட்டு அதுக்கு ஒரு மாத்திரை இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம்னு சாப்பிட்றது, இப்படியெல்லாம் மணிக்கு தெரிஞ்சோம்னாக்க நோய் சௌரியமாகாது. அதே போல் சைவு சொல்லி கொடுத்துருக்க இதை ஓது, அதை ஓது, இதை ஓடுனா சமயத்தில் ஓதுறது விட்டு போச்சுங்கிறது அல்லாவையா மறந்தா எப்படி? என அல்லாவையா அந்த மனம் மறந்தது? அவன் செய்த உதவிகளை நினைத்து பார்த்தாயா? சிந்தித்து பார்த்தாயா? வீதி செல்கின்ற எத்தனை பேர்கள் பைத்தியமாக நடக்கிறார்கள்! நம்மை போட்டு வாழ்ந்தவர்களாகத்தான இருக்கு. ஒரு காலத்திலே எந்த நிலையில் வாழ்ந்தார்களோ, எந்த வசதியில் வாழ்ந்தார்களோ, எந்த வாய்ப்பில் வாழ்ந்தார்களோ, எந்த செல்வாக்கில் இருந்தார்களோ, இவ்வளவு பெரிய அதிகாரம் செய்தார்களோ, பைத்தியக்காரர்கள் வீதிகளை பல பேர் தெரிகிறார்கள், பார்த்திருக்கிறா? நினைச்சு பாருங்க, எப்படி அவனும் போய் வாழ்ந்தவனாகத்தானா இருப்பான்? அப்படிலாம் அக்காம வச்சிருக்கான அவன் பாருங்க. ஆகையினால இதெல்லாம் ஒரு வடிவமாக, ஒரு தோற்றமாக, ஒரு இதாக நினைக்காம உண்மையிலேயே நீங்கள் உணருங்கள். நம்முடைய தவறுகளை நாம் பாவம் செய்கிற பொழுது மனசு கட்டுப்படுத்துதா என்பதை பாருங்கள். ஒரு இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா என்பதற்கிற பொழுது இன்னென்ன விஷயம், இப்போ காருக்கு ரெண்டு லைட் வச்சுருக்கேன் எரியுது, அது கட் அவுட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எவ்வளவு தான் அந்த பேட்டரி வந்து அந்த மின்சாரத்தை அதுக்குள்ளே உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் அந்த மின் விளக்குக்கு, அந்த முன்னாடி இருக்க வெளிச்சத்துக்கு, அந்த லைட்டுக்கு சேர்க்குற அளவு தான் சேர்க்கும். ஆனால் அது உற்பத்தி ஆகிறத பூரா சேர்த்துச்சுன்னா பல்பு வெடிச்சு போயிடும். அதே போட்டு இவ்வளவு தான் வந்து அந்த சேட்டைகள், போக்குவரத்துகள் எல்லாமே உலகம் ஒன்றுனாலும் கூட அந்த உலகத்தை நம்ம இடத்தில் செயல்படுத்துகின்ற அளவுக்குத்தான் அது கொண்டு வரும். ஆன்மீகம் என்பது ஒரு தடையாக அமைந்து விடும். ஃபில்டர் பண்ணி அப்படியே அனுப்போம், அப்படியே அனுப்பிச்சுனாக்கா நம்ம நாட்டில் தான் நாசமாக போயிடும், உலகத்தில் மூழ்கி போயிடும். ஆக உலகம் தேவைதான். அப்படியே அது கட் பண்ணி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி சரிப்படுத்தி இப்படித்தான் அது செல்ல வேண்டும் என்பதை வரையறுத்து அனுப்புவதால் நாம் பாதைக்கு சௌகரியமாக இருக்கிறது. மின் விளக்கு ஓரளவு நமக்கு வெளிச்சந்தே போகிறோம். ஆனால் உற்பத்தி ஆகின்ற நம்ம இடத்தில் மனத்தில் வருகின்றவற்றால் உற்பத்தி ஆகின்றவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தாமல், அதை ஒரு முறைப்படுத்தாமல் நெறிப்படுத்தி விட்டு விட்டோம் என்றால் நம்மை அழித்து விடும். அது போன்றுதான் உலகம். அதை கட்டுப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுப்பது தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது என்ன? தஸ்மிப்பா அப்போ என்ன செய்யும்? நீ சும்மா 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 உள்ளவனை போட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு 100 தடவை கூப்பிட்டா கூட என்னடா கூப்பிட்டுக்கிட்டே கூப்பிடுவான். நீ அல்லாஹ் கூப்பிட்டாக்கா ஒரு கலைகிட்ட போய் அசால்ட்டாக எவ்வளோ மரியாதைன்னு கூப்பிடுவேன். ஒரு அதிகாரிக்கு எவ்வளோ மரியாதை போய் போய் கூப்பிடுவேன். நினச்சி பாருங்க, சும்மா அல்லாமல் சும்மா அல்லாமல் அப்படிங்கிற அப்படி செய்யறக்கூட. அல்லாஹ் என்போம் ஒரு பெரிய அரசனை கூப்பிடும்போது, ஒரு தடவை கூப்பிட்டோம், ரெண்டு தடவை கூப்பிட்டோம், 10 தடவை கூப்பிட்டோம், 50 தடவை கூப்பிட்டோம், 100 தடவை கூப்பிடும்போது ஒரு ஏன்ட்டு கேட்டுருவான், என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் என்னன்னு சொல்லி கேட்டுருவான். அதர்த்து ஆரணி அதர்த்து இப்போ சொன்ன மாதிரி இருக்கு. ஒரு அம்மா இப்போ சமயக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மிளகா அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதர்த்து சொல்லுவாங்க, அந்த வாரம் இருப்பாங்க பிள்ளை அம்மா 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 அம்மானு சொல்லிக்கிட்டே தெரியும். அதை கவனிக்க மாட்டாங்க, இப்படித்தான் கூப்பிடும் தெரியும் பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க. பிள்ளை எங்கனையாவது விழுந்து திடீர்னு விழுந்து அம்மானு கத்திருச்சுன்னா தாய் சட்டியில் போனதை பொண்ணு அப்படியே போட்டு வந்து என்னடா மகனேன்னு உடையாத சீக்கிரம். அதை விட அதிகமான அன்புள்ளவன் அல்லா, அதை விட அதிகமாக பிரியவில் அவனுடைய அடிமைகள் நாம், அவனால் படைக்கப்பட்டவர்கள் நாம், ஒவ்வொரு உறுப்பையும் முறையாக அவனால் ஆக்கி பொருதப்பட்டவர்கள் நாம். உடல் அவனுக்கே சொந்தமானது, உயிர் அவனுக்கே சொந்தமானது, உலகம் மட்டுமல்ல ஆனால் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் என்பதாக நினைத்து கொண்டு எதோ செய்து கொண்டு இருக்கோம். எது வந்தாலும் அல்லாஹ் போட்ட பிச்சை அது, எது அல்லாஹ் மேலே கிருபை செஞ்சுருக்கிறான். அடுத்து ஹஜரத் இப்தாதுல்லா முஹாஜிர் மக்கி கத்தசல்லா சொல்ற அஜீஸ் அவர்களுடைய பேரை சொல்லி ஹஜரத் எழுதின மாதிரியே ஒரு ஆள் தபால் எழுதி வச்சுக்கிட்டு, அவங்க எழுதின மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஊரில் போய் ஹஜரத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் வசூல் பண்ணிவிட்டான். இந்த காலத்தில் சேர்ந்தால் நடக்குது, அதே மாதிரி அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. வசூல் பண்ணிவிட்டு காசு நிறையா ஆஜரத்து பேர சொன்னால் காசு நிறைய சேர்ந்து போச்சு. அதை வந்து ஒரு பீர்பாயை வந்து அஜரத் பார்த்தீங்களா அப்படிலாம் பண்ணிவிட்டாங்க, உங்கள் பேரை சொல்லி ஒரு ஆள் போய் தமாலாம் எழுதி எழுதி காசுகள் நிறையா வசூல் பண்ணிவிட்டாங்க. ஆமாம் அப்படின்ன உடனே
அஜர் சொன்னாங்களாம், அடையில விட்டுருப்பா, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், என் பேரை சொல்லி அவன் வாழ்ந்துட்டு போகிறானே, இல்லை வாங்கி சாப்பிட்டு போகிறான், விட்டு அவனை ஒன்றும் செய்யாத விட்டு நோ பண்ணிட்டு போகிறான் விட்டுருப்பான், அதுக்காக தான் நான் பிரயோஜனம் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு எப்படி அவருடைய மனசுகளை கல்புகளை தான் படிக்கிறவன் தவிர மனசில் உறுத்தவில்லை. கவலைப்படணும், உடலுக்கு நோய் வந்தால் கவலைப்படுகிறே தவிர அடுத்து நிறைவான நெடுந்தனமான நெடுங்காலமான ஒரு வாழ்க்கைக்கு செல்ல போகிறோமே, தற்கால தங்கு விடந்தானே இந்த உலகம் என்று எல்லோராலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுபவ ரீதியிலும் பார்க்கிறோமே, உடனே தட்டி பறிப்பதை போட்டு பறிக்கப்படுகின்ற ரூகம் அல்லவா இது, எந்த சமயத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போலாம் திடீர் 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 திடீர்னு ஹார்ட் ஃபயர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ரொம்ப நீண்ட நகரங்காலம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ அப்போ என்ன ஆகிறது, எதுவுமே இல்லாமல் எந்த விதமான இதுகள் எல்லாம் போனோம்னா, அப்போ அல்லாவை நினைக்க முடியலை, மனசு ஒருமை வரவில்லை என்றால் அதுக்குன்னு ஒரு முயற்சி இருக்கு, அதுக்குன்னு ஒரு முயற்சி பண்ணணும். நம்ம உதாரணமாக எப்படி காபத்துள்ளாவிற்கு காபத்துள்ளாவில் போகிறோம் கொள்கிறோம், இது செய்கிறோம், மனசு ஒருமைக்கு அவனை செய்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா, வந்து அந்த இடத்துலையும் என்னென்னா வந்து காபத்துள்ளாவை விட யார் பெருசுன்னு சரதாசத்தை கேட்கும்போது மூமினாவினவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சரதாரம் சொல்லியிருக்கேன், காபாவை விட நம்ம குறைந்தவங்க தான் ரைட்டு. ஆனால் இந்த மனசில் இந்த போராட்டம் வருகிற பொழுது இந்த அழுக்கை எப்படித்தையா நீக்கி துளைகிறது, என்னதான் செஞ்சு துளைகிறது, போகாமல் எவ்வளவோ தடுத்து பார்க்கலாம், சீரடிக்க முடியலையே. ஒரு ரெண்டு சொந்தக்காரர் இந்த பள்ளிவாசல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி பார்க்காம இப்படி இப்படி போனாங்க ரெண்டு பேரும். சாதாரணமான ஆளுகளை பார்த்து கை கொடுத்துக்கிற மாதிரி எப்போ கொடுப்பாங்க தானே, இது பேர் ஒரு ரெண்டு பேர் சும்மா பார்த்துட்டு சலாங்கலத்தில் போனாங்கன்னாக்கா, அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அவரை கூப்பிட்டு கேட்டேன், அவர் உங்கள் சொந்தக்காரங்களான்னு கேட்டேன், ஆமான்றாரு, எப்படி கண்டுபிடிச்சிங்க சேர்த்துருந்தேன், இல்லை கராமத்தில் எதுவும் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்காதேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் போனீங்க, முகத்த முகத்து திரும்பிக்கிட்டு போனீங்க, அதெல்லாம் உங்கள் சொந்தக்காராக இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னா. அது மாதிரி சரதானந்தன் சொல்றது சில்மன் கத்தாக்க வோஃபன் வளமாக்க, இது எப்படி மனசை ஏற்றுக்கணும் பாருங்க. அதாவது உறவை துண்டித்தவனை சேர்ந்துகோள் சேர்ந்து வாழ், உனக்கு ஒருவன் இழுக்கன் செய்து விட்டால் இறந்தன் செய்து விட்டால் அவனை மன்னித்து பழகி, அனிதன் செஞ்சுட்டான் மன்னிச்சுக்கவா அப்படின்னு இப்படி சொல்லியிருந்தேன். இந்த பக்கம் எப்படி வரும், அவனை வஞ்சத்துக்காக விடமாட்டாங்க, அவனை என்ன பார் என்ன செய்யணும், என்ன அவர் பையத்தானாலையா அவர் செய்ய பெரியவாரியா அவர் எவ்வளோ பண்ணிமா, இதில் ஒன்றும் அஜர்த்தா விஜயத்தான் கேட்க மாட்டான், அப்படி படிப்பிட்டாங்க அவன் கண்டிப்பா, அப்படிலாம் வந்துருந்து பாருங்க, மீறி வந்துருந்து பாருங்க, குரு சேரமா அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிவிட்டான், இது பண்ணிவிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு செய்த துரோகத்தை விடவா நமக்கு செய்து விட்டார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பாதிக்கப்பட்டதை விடவா நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டோம். நீ அவனை மன்னிச்சிட்டேன்னா அல்லாஹ் அவனை மன்னிச்சிடும் அவ்வளோதான். அதுபோன்று அந்த சில இதுகளையும் சரதாரசன் சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய கணிப்பு. அதாவது ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவர் ரொம்ப நல்லவர்னு ஒரு சஹாபி சொல்கிறாரு, நல்லவர்னு சாட்சி சொல்கிறாரு. அப்போ சரதாரசன் கேட்குறாங்க, நீ அவங்க ஒரு கூட நீ பயணம் செஞ்சுருக்கியான்னு கேட்டாங்க. அது சஹாபி சொன்னார், இல்லை யார சொல்கிறதா அப்படின்னாங்க. சரி, அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரனாக இருந்திருக்கியான்னு கேட்டாங்க. அப்பவும் இல்லை யார சொல்கிறதா அப்படின்றாரு. அவரிடத்தில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செஞ்சுருக்கியான்னு கேட்டாங்க. அப்பவும் இல்லைன்னு சொன்னார். அப்பொழுது என்றால் உன் அவனுடைய சாட்சியத்தை நல்லவர் என்று சொன்னாய், என் சாட்சியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாங்க. பார்க்கறதுக்கு லேசாக தெரிஞ்சாலும் இந்த மூன்று இடத்துலையுமே மனிதனுடைய உண்மையான அசல் குணங்கள் வெளியாகுகின்ற இடம் அது, மனிதனுடைய அசல் குணம் வெளியாகின்ற இடம் அது. இங்கிருந்து எத்தனையோ பேர் மக்காவுக்கு போயிட்டு பேசாமல் சண்டை அடிச்சுக்கிட்டு வர்றவங்களாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். மக்காவுக்கு போய் ஒரு நீண்ட தூரம் பழைய செயல்கிற பொழுது சகிப்புத்தன்மைகள் இல்லாமல் போய்விடும். அவையா போயா, நீ சொன்ன பஸ்ஸை விட்டாதனாலையா, நான் சொன்ன பஸ்ஸில் வந்துட்டு தான் போயிருக்கலாம்ல, பாரியா நிற்கிறேன் பார்த்தியா, இப்படி இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழு முடிந்து போயா, நீ போயா பழைய போயிட்டு வாங்க போங்கல, மரியாதை மாறி போய் திசை மாறி போயிடும். பார் ஊருக்கு போய் பேசவே மாட்டேன், இப்படிலாம் வந்து சேர்த்துக்கிறாங்க மக்காவில் போய் அப்படிலாம் வந்துடுறாங்களா, ரொம்ப பேர் புதுக்கோட்டை நடந்ததுங்க, அவங்களாம் இறந்து போயிட்டாங்க நல்ல மனிதர்கள். அப்படி இருந்தாங்க நெருக்கமாக நண்பர் போயிட்டு வர்றவங்க தனித்தனி காரில் தனித்தனி பிளேட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க, வெறும் பெரிய பணக்காரன் தனித்தனியாக அவன் சேர்ந்தாங்க, பௌத்து வரைக்கும் பேசிக்கல, ரெண்டு பேரும் பேசிக்கல போகலான்னு போச்சு. அப்போ நீண்ட தூரம் ஒரு பயணம் செய்கின்ற பொழுது ஒருவருடைய சௌரியத்தை அணித்து அடுத்தவருடைய சௌரியத்தை உழைத்து மதிக்கின்ற பொழுது இது போன்ற பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலையும் தாராளம் வந்துடும், அது சொல்ல வேண்டியதில்லை.
இவர் தான் இவர் சூப்பி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் பெரிய ஆவணியாக போட்டு அவளியாக மாதிரி இருந்துக்கிட்டாலும் கூட இவர் பக்கத்து வீட்டுக்காரா இருக்கும்போது இவர் போட்டுக்கிற மனைவி இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது அடுத்த வீட்டுக்கு எப்படியாவது லீக் அவுட் ஆகி போயிடும், எப்படியும் தெரிஞ்சு போயிடும். என்னையா வெளியில் பூரா பயான் பண்ணி திட்டுறாரு, அப்படி வீட்டில் பார்த்தா எப்படி கிடக்குமோ அதை அடையப்பா சரியில்லைப்பா, அவர் தாடி மோசம் தாழ்மை வேஷன்ட்டு போயிடுவாங்க, சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அப்படி ஆகி போயிடும். அதனால் அந்த மூன்று இடங்களுமே குணங்கள் முதல் குணத்தை சரி செய்ய வேண்டும். ஆனால் நம்ம சில பேருக்கு என்ன செய்ய முடியாது, குணத்தை சரி செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் அது பெரியார்களால் தான் சரி செய்ய முடியும், நல்லவர்களால் தான் சரி செய்ய முடியும். அவர்களும் இந்த நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அது சரி செய்கின்ற அந்த மருத்துவர் இருக்கிறார்களே, அவர்களும் சகிப்புத்தன்மை உடையவர்களாக தனது உள்ளத்தை பதற விடாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தவர்களாக தன்னை அல்லாஹ்வினுடைய நினைப்பிலும் நிலைப்பாட்டிலும் அவர்களை தனிப்படுத்தியவர்களாக நிற்கின்ற பொழுதுதான் அந்த வார்த்தையிலே ஒரு நூறாணியத்து உண்டாகிறது, அந்த வார்த்தையில் ஒரு ஆற்றல் உண்டாகிறது, ஒரு சக்தி உண்டாகிறது. ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்கிறான் அவர்களுக்கு, இரவாக கொடுக்கிறான். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தரீக்கா என்பது பணிவிலும் பணிவு, அதை விட பணிவு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பணிவு நிலை வர வேண்டும். ஒன்று, எந்த வகையிலும் ஒரு அணுவளவேடும் பெருமை தழுவிக்கிவிடக்கூடாது. அதிகமாகத்தான் ஜெயித்தொழுகிறேன், அதிகமாக சுமதான் தோதுகிறேன், அதிகமாக நான் செலவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சொல்வது தெரிய தன் செய்களுக்கு தெரியலாம். தான் இத்தனாயிரம் போதனை, அத்தனாயிரம் போதனை, அவ்வளவு போதனை, இவ்வளவு போதனை, அப்படி இப்படி நான் சொல்லி ஒருத்தன் போய் அறிவுப்படுத்தி தேவையில்லை. அவர் யாமா இதில் வந்து இன்னொரு பேச்சு என்னன்னு சொன்னால், இதில் வந்தால் ஒரு பறக்குது, யாபாரம் நல்லா நடக்கும், தொழில் நல்லா நடக்கும், அதெல்லாம் பைத்தியக்காரம் தான். தொழில் நல்லா தொழிலை ஒழுங்காக செய்யும், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது தொழில் நல்லா செய்யணும்னா வியாபாரம் செய்யும். அதே சமயத்தில் தரிக்காமல் இருந்து கொண்டு துர்யாவை தேடுவது என்பது அது ஒரு தவறான வழி. அது ஒரு பசிக்குதுன்னு ஒருத்தர் வருவான், யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் இப்போ பணக்காருக்கும் பசிக்குதான், ஏழைக்கும் பசிக்குதான், ஏழையாக இருந்தாலும் அவருக்கும் பையத்தை கொடுங்க. நம்ம அது பெரியார்கள் கட்ட கொடுத்தது. நான் இது பணக்காரர்கள் நமக்கு தெரிந்தால் போதும், அவர்களுக்கு மையத்தை கொடுத்து அவரை வச்சு நம்ம கதையை நடத்தி போகலாங்கிற அப்படி இல்லை. மையத்தை பசிச்சா கேட்டால் கொடு, பசிக்குதான் தேவையில்லாதான் கொண்டு போய் குத்துருச்சு அவன் தூக்கி போட்டு பேசாமல் போயிடுவான். அவனுக்கு தேவையில்லை, அந்த மருந்து அவனுக்கு பிரோஜனம் இல்லை, வேலை செய்ய அவனாக வரட்டும், திருந்தட்டும், வறந்துட்டும். சரீரத்தில் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக பூணிப்பாக அவன் இருக்கிறானோ அந்த அளவுக்கு ஆக ஆக என்ன செய்ய வேண்டும், அடுத்து எதை தின்னுவது, எதை எந்த நிலையில் போவது, எப்படி நான் மேலோங்குவது என்று நிலைப்பாடு வருகின்ற பொழுது தானாக தேடுவான். என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு மௌலானா ரூமி ரஹமத்துல்லா அலி என்னவர் சொல்வதை போன்று, தாகத்தை தீர்ப்பதற்கு யாரா தாகம் தாகித்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள், சிலர்களை தண்ணீரும் தேடுகிறது, சிலர்கள் தண்ணீரையும் தேடுகிறார்கள் என்று. அது போன்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுதுதான் அவனுக்கு தெளிவினை ஏற்படும், தண்ணீருடைய அருமை தெரியும். தாகிப்பவனுக்குத்தானே தண்ணீர் அருமை தெரியும். தாகம் இல்லாதவனுக்கு தண்ணீரை கொடுத்தா கீழே ஊற்றி நம்ம குழந்தை போட்டு போயிடுவான், அமேசான் போட்டு போயிடுவான். அதுபோல் நல்ல முறையில் அவர் தாகம் வருகிற தண்ணீரை கொடுத்து பாருங்கள், அது பயணம் எல்லோருக்கும் பசிக்காது. இது போன்று தவறான நிலைப்பாடுகள் தவறானவைகள் அது ஒன்று. இப்போ அதே மாதிரி பெரிய பணக்காரர்களோட நட்பு மட்டும் அது நல்ல நிலை உண்டாக்காது, நல்லா நினச்சிக்கோங்க. சலந்தாலி சொன்ன அவருடைய பழக்க முறைகள், அவர்களுடைய பணக்காரர்கள் நல்லவர்களும் இருப்பார்கள், அது மற்றவர்களும் ஒரு மாதிரியான பணம் ஒரு நல்ல இனத்தை உண்டாக்குது. பணம் நல்ல வஸ்து, நீங்கள் ஆயத்த திசையில் வந்திருக்குங்களா, பணம் நல்ல வஸ்துன்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம், பணம் நல்ல வஸ்து அது பல பண்ண பணத்தை தெரிவிக்க தெரிவிக்கப்பட சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்களே. அப்போ பத்து எளிய மக்களுடைய பண்பு, அவர்களுடைய பிரியம், அவர்களுடைய பாசம் இருக்கிறது, அது எவ்வளவோ வேலைகளை செய்யும். அப்படியே ஒருவருக்கெல்லாம் வசதியை கொடுத்திருந்தாலும் அவருடைய நற்பண்பு உள்ளவராக இருந்தார், அவர் அந்த வசதியை பற்றி பொருட்படுத்த மாட்டார், அவர் அதை வச்சு பெருமை கொள்ள மாட்டார். நீ பெருமைக்கு பெருமை சேர்க்கும் பொறுப்பாக பொருளாக இருந்தால் அவ்வளோ பெரிய அஜரத்தை அவர்கிட்ட காலடியில் கிடப்பா இருப்பாங்க, அஜரத்தில் அப்படி வந்துடக்கூடாது. நீ ஒரு நேரத்தில் எளிய வீட்டில் போய் சாப்பிட்டு வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு எளிய வீட்டில் போய் நான் டூக்கும் போய் சாப்பிட்டு பாருங்கள், துவா செஞ்சுக்கிட்டே ஒரு மனசு நேரத்தில் துவா செய்வாங்க. அஜர்த்த எங்கள் வீட்டுக்கு வந்தார், பாவா எங்கள் வீட்டுக்கு வந்தார், பாருக்கு பா வந்தார், இவர் வந்தார், பா வந்தார், பாவெல்லாம் வந்தாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. அதே சமயத்தில் இந்த மௌலான நட்பம் எத்தனையோ மௌலான இருக்கும், சரி போயா அப்படி அப்படின்ட்டு போயிடும். அது அதே சமயத்தில் அவர்களையும் நாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே அந்த குண அவரிடத்தில் இருக்கும், நீ போய் பழகினா ஹசரத் நானூத்தி ரஹமத்துல்லா அலை ஹத்தஸ்ரா ஹசரத் அவர்கள் தேவ் வந்து மதுசாவில் பெரிய நிர்வாகம் நடக்குது.
அது ஒரு பெரிய கோடீஸ்வரர் அதில் உறுப்பினராக வேண்டும் என்று கேட்குறார். அஜந்தர் கேட்குறாரு, அசரத் மறுக்கிறாங்க, வேணான்னு மறுக்கிறாங்க. அப்போது ஒரு கட்டணம் கட்டுற பொழுது பெரிய தொகையை கொண்டு வந்து கொடுத்து இதில் என்னை உறுப்பினராக சேர்த்துக்கோங்க, இதை உங்கள் பாதுசாக இருந்து பார்த்து நான் கட்டி கொடுக்க செய்யறேன்னு சொல்கிறாரு. அப்பவும் அஜரத்து வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து அஜரத்து ஏதோ ஒரு கூட்டத்தில் காலத்தில் வரும்பொழுது அந்த பணப்பிடிப்பை அங்கேயும் கொடுக்குறாரு. அஜரத்து புறக்கணிச்சிடுறாங்க. அஜரத்துடைய செருப்பு மேலே கொண்டு வந்து அதை பணத்தை வைக்கிறார். அது குறிஞ்சி போட்டு போகிறாங்க, அப்போ தான் எடுப்பாங்க. அது தள்ளிவிட்டு செருப்பு மாட்டை போகும்போது சொன்னாங்க வந்து ஒரு தகுதி இல்லாத ஒருவனை நான் இந்த ஸ்தாபனத்தில் சேர்த்துப்பட்டு நான் அல்லாட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா, எனக்கு தேவை வந்து இலாகி அல்லாவுடைய பூவோ பொருத்தம் இல்லை எனக்கு, நீ இல்லாட்டி நல்லா நடத்திடுவேன், எவ்வளோ ஒரு நடத்திடுவேன், நீ உள்ள நுழைஞ்சிக்கிட்டு காட்டாக்க போகிற பண்ணிவிட்டேன்னா என்ன செய்யறது, அல்லா நாளில் பதில் சொல்லணும், உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் உனக்கு நீ வேணான்ட்டாங்க அஜர் அப்படி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மரீது இஸ்மாயில்னு சொல்லிவிட்டு ஹுசைன் அவர் மதரி ரஹமத்துல்லா ஹலை கந்தசல்லா சொல்லி அந்நபர்கள் ஆம்பூர் மாமனியார் பேரணப்பட்டக்கம் வந்திருந்தாங்க. இதெல்லாம் அஜர்த்து சொன்னது, நம்ம செய்ய ஆரம்பிப்பாக சொன்னது வந்திருந்தார். அந்த ஊரிலே பெரிய கோடி பெரிய பண பெரிய பணக்காரர் மரீது இஸ்மாயில்னு சொல்லுவாங்களா அஜர் சொன்னான், பெரிய பணக்காரர் மதரி ரஹமத்துல்லா அலைக்கு வந்து விருந்துக்கு சொல்லியிருந்தாங்க. அஜர் தங்கியிருந்தே கூட்டி தனி கார் வாங்கி தோல் சாப்பு காரெல்லாம் சேர்ந்து மதுரை ராமத்துல கூட்டிக்கிட்டு வந்து எல்லாம் வேலை வேலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் கொண்டு போய் காரை விற்றுட்டு வந்துடுவாங்களா, அப்படி தான் வருவாங்க, அப்படி தான் பழக்கம். விருந்துக்கு சொல்லியிருக்காங்க போது அஜரத்தை நிகழ்ச்சி முடிஞ்சப்பட்டு காரில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டி போனால் அஜர் சொன்னாங்க, அது விருந்து கொடுக்குறாங்களா கூப்பிடுங்க அப்படின்னாங்க. விருந்து யாருக்கு வந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அவர் வந்தார். வந்தாக்கா அவர் முகத்தில் முழுக்குன்னு தாடியும் இல்லை ஒன்றும் இல்லை முழுக்குன்னு சேவைப்பட்டு முழுக்கிருந்தார். அஜரத்து பார்த்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப முகத்தை பார்த்தா லக்னத்து இறங்கிறதுக்கு தாடியும் இல்லை, இவன் வீட்டில் சாப்பாடு கூப்பிட்டு வந்தால் வண்டியா வண்டி எழியா அப்படின்னாங்களா, அது சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அந்த ஆள் பார்த்தார், அடா என்ன இப்படி அஜரத்தில் துவா வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சே, இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த கார் குறுக்கால படுத்துட்டாருங்களாம். அவர் கார் குறுக்கால படுத்துட்டாரு, நான் தாடி வச்சிடறேன், என் அப்படி காரு போனாலும் என் மேலே ஏறி வந்தாலும் எவ்வளோ பணி வைப்பார், பண்பு பெரிய நிலையில் வந்துட்டார். பெரிய அஜரத்து மேலே முகத்தாய் ரொம்ப பெரிய நிலை வந்துட்டார். அதான் எதுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், துனியா என்பது ஒரு சாதாரணம், ஆன்மீகம் அல்லாவுடைய பரீட்சை கொடுக்குற பரீட்சை என்பது வறுமை பசி பட்டினி இவைகள் தான் பரீட்சை. அல்லாவுடைய காலேஜ் கல்லூரிகள் இருந்தது, அதில் படித்தவர்கள் பின்னாடி பின்னால் வசதியாக வந்தாலும் நிறையா நிதானமாக இருப்பான். அந்த காலேஜில் படிச்சுட்டான வைங்க, பசி பட்டினி கஷ்டம், ஒரு நேரம் பசி ஒரு நேரம் பட்டினி, ஒரு நேரம் சாப்பிட்றான், ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, ரெண்டு துணியாக வச்சுருந்தான், ஒரு துணியை பிஞ்சு துணி இப்படிலாம் பட்டு வரபொழுது அது பள்ளிக்கூடாது. அப்போ தான் அது மாதிரி சட்டை போட்டவனே, அது மாதிரி பசி இருக்கிறவனே கஷ்டப்படுறவன் மனசுக்கு தான் இப்படித்தானே இருந்துக்கு கஷ்டம், இப்படித்தானே ஒரு வருஷம் நோம்பு வச்சிரு பசியை மட்டும் உணர்ந்து, அது மட்டும் இல்லை இது போன்ற உணர்வுகளை எல்லாம் உண்டாக்கும். ஆக இந்த உணர்வு எதுக்கு, தன்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய அகத்தையை செல்வ செருக்கை மமதையை கர்வத்தை அகத்ததை அழித்தொழிப்பதற்கு இதான் மருந்து. ஒரு மருந்து ஒருவனுக்கு அந்த காலத்தில் நாட்டு மருந்து கொடுப்பாங்க, செட்டாகலனாக்கா முதல்ல வைத்தாக போகிறதுக்கு மருந்தை கொடுப்பாங்க. இந்த காலத்தில் தாய்மார்கள் இந்த கொட்டாங்கரண்டின்னு ஒரு பச்சை மலை இருக்கும், கொடுத்தா நல்லா வைத்தால போட்டோம், அதுக்கு முன்னாடி பிள்ளைங்க மருந்து கொடுக்கணும்னு கொடுப்பாங்க, அதுக்கு முன்னே மருந்து கொடுத்தா செட்டாகிக்கிறது. அது போன்று அவனுக்கு வந்தோம்னா கல்பில் இருக்கிறத பூரா விரட்டி அடிக்கணும். இதன் மூலமாக ஒரு பெருமை, பையத்தின் மூலமாக அதன் மூலமாக பெருமை வரும், அதன் மூலமாக வரும். அதுபோன்ற பெருமை எத்தனையோ பேர்கள் வரலாற்றை பார்க்குறோமே, எத்தனையோ பேர்கள்லாம் போய் பார்க்குறோமே, எவ்வளோ பேர் பாருங்கள் அந்த வார்த்தையெல்லாம் வந்து கிட்ட இருக்கிற கோலாவுடைய அந்த கரியதை அவர் கிட்ட வைங்கன்னு சொல்லும்போது அவரெல்லாம் அவங்க இங்கே இருந்தாலும் உட்கார வந்து சாப்பாடு கொடுக்குறதே பெருசுங்க, அது அவங்க பறிச்சு பெரியாரோட பறிச்சங்க, அவங்க தான் சாப்பாடு கொடுக்குறதே பெருசு, என் பக்கத்தில் சாப்பாடு கொடுக்குறதே பெருசு. இல்லைன்னா மாட்டு கிடத்துல போய் சோறு கொடுக்க வேண்டியாலும் ரொட்டி கொடுக்க வேண்டியாலும்னு சொன்ன விட்டு முகத்தை இப்படி கூர்ந்து பார்த்தாங்களாம், முகத்தில் மாறுதல் தெரிகிறதா என்று. எந்த மாறுதலும் தெரியலையா, எந்த மாறுதலும் தெரியலை. அப்படியே அப்படி சொல்லும்போது அஜரத்து சொல்லும்போது உண்மையில நான் அப்படிப்பட்டவன் தான், அஜரத்து அருகில் அமருவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாதவன் தான் என்று என் மனசை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லுகிறார்கள். நமக்கு ஏற்றுக்கிறோமா, இப்போ நம்ம நாமளே போனாலே போயா என்னையா பையத்துக்கா, கொஞ்சம் மனுஷன் மதிக்கலை மரியாதையாக இருக்காரு,
சாப்பிட்றாங்க, தவத்து சுண்ணத்து தவத்து கொடுக்குறாங்க. தவத்து போனதில் விருத்தாடியாக வந்து சந்தானம் கண்ணியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க, கொண்டு இருக்கிறாங்க. அவர் விருத்தாடியாக வரலையே, அவர் பையத்துக்குள்ள வந்துருக்காரு. அந்த தகுதி அவற்ற இருக்கான்னு பார்க்கணும்ல. சும்மா பையத்து 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 இதை பையத்து கொடுத்து என்ன செய்யுது? அது கூட்டங்களை சேர்க்குமே தவிர நாட்டங்களை நிறைவேற்றாங்க. இவன் சொல்கிற மாதிரி காக்கைகள் கூட்டமாக கூடுமே தவிர அவைகள் தேசிய சின்னங்களாகாது. மகிழ்ந்த தேசிய சின்னமானது. அதனால் அந்த தெரியக்கார போனால் ஒரு கூட்டம் தேக்கணும், ஒரு கூட்டம் கூட்டம் தேக்கணும். அரசியல் கூட்டமாது அப்படி அப்படி இல்லை, இது அரசியல் கூட்டம். எப்படிப்பட்டவர்கள் பெரியார்கள் என்று சொன்னால், எப்படி இந்த மங்கள்யான் விஞ்ஞானிய இந்த இதை ராக்கெட்டை விண்கலத்தில் விண்க அனுப்பியதுக்கு பின்னாடி இங்கே இருந்து கொண்டு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது இங்கே இருந்து கொண்டு சரி பண்ணுகின்ற ஒரு ஆற்றலை மனிதனுடைய ஜடத்து உறுதியில் படைக்கப்பட்ட மனிதனுடைய அறிவு வேலை செய்யுது என்றால் ஆன்மீகவாதிகள் நல்ல ஒரு நாதாக்கள் எங்கு இருந்து கொண்டு அவனை சரி செய்யலாம். அதனால் ஹிந்தாதுல்லா முஹாஜிர் மக்கி, கத்தசல்லா சிர்ராவில் அஜீஸ் அவர்கள் மக்கத்துள் முக்கரமாவுக்கு செல்கின்ற பொழுது ஃபதுலுர் ரஹ்மான் முராதாபாதி என்பவர்களை ஹசரத் தானே ரமுத்தர் அலிரத்து சொன்னார்கள், உனக்கு என்னிடத்தில் பையத்தாய் இருக்கிறார், பையத்தாய் இருக்கிறாய், உனக்கு ஏதாயிலும் சந்தேகம் வந்தால் ஃபதுலுர் ரஹ்மான் முராதாபாதி இடத்திலே கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். அதுபோன்று ஹசரத் அவர்கள் மக்காவிற்கு யாத்திரைக்கு செல்கின்ற சமயத்தில் ஹசரத் தானே ரஹமத்துல்லாய் அலி என்பவர்கள் ஃபதுலுர் ரஹ்மான் முராதாபாதி என்பவர் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார்கள். ஏதாவது அதற்கு சொன்னார்களே, ஏதும் செய்திகள் சொல்வார்களா, ஏதாவது நசிகத்தை செய்வார்களா என்று கேட்டுக்கொண்டு வரலாம் என்று செல்கிறார்கள். இப்படி அருகிலே அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது திடீரென்று ஹசரத் ஃபதுலுர் ரஹ்மான் முராதாபாதி அவர்கள் இந்த கையை மூடினார்கள். கையை மூடி சிறு நேரம் வைத்துவிட்டு பின்னர் துணியை எடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், தானே ரஹமத்துல்லா என்பவர்கள் கேட்டார்கள், என்ன ஹசரத்தவர்களே கையை மூடினீர்களே எதற்காக என்று கேட்டார்கள். இல்லையப்பா, உன்னுடைய ஷேகு இம்தாதுல்லா கடலில் போய்கிட்டு இருக்கிறாரு, உதவி செய்கிறதுக்காக வேண்டிய லோட்டாவை எடுத்தாரு, அந்த லோட்டா கடலுக்குள்ளே விழுந்துருச்சு, அதை நான் எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இது யார் நம்புறது? நாளை ரமத்துள்ளால எதையுமே அறிவியலோடு நம்புகின்றவர்கள், மகாபெரிய அறிவாளி, நூற்று ஆயிரக்கணக்கான எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால் ஹஸ்ஸால் இமாம் எந்த அளவுக்கு கிரந்தங்கள் எழுதினார்களோ அந்த அளவுக்கு எழுதியிருக்கு. பெரிய மகானவர்கள், பெரிய பெரிய ஆற்றலை குழப்பலாம் தெய்வம், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். அவர்கள் இவர் சொன்னவொடனே என்ன, இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் முட்டை தலைக்கும் உலங்காலுக்கும் இப்படி மாதிரி ஒரு போலித்தனமான ஆளுகளாக என்னட்டு அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டாங்க. அந்த நேரம் நாளம் போக்குவரத்து எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நோட் பண்ணி எழுதிக்கிட்டாங்க. எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டு அங்கே போயிட்டாங்க. போன பின்னாடி அதற்கு இப்தாதுல்லா முஹாஜிர் மக்கிக்கு இவங்க ஒரு தபால் எழுதுறாங்க, அவங்கள்ட்டையும் உண்மையை சொல்லாமல் எழுதுறாங்க. இப்போ அசரத் தாங்கள் ஹஜ்ஜுக்கு போய் சேர்ந்துருப்பீங்க, மக்கா சேர்ந்துருப்பீங்க, சௌரியமாக இருந்திருக்கும், இந்த போகிற வழிகளில் ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா, ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க அஜர்த்து. அப்போ அது அப்போ அஜர்த்து தப்பால் தர ஆமாம் நடந்துச்சு, நான் போனேன், இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஊழல் இருக்கும்போது லோட்டா கடலுக்குள்ளே விழுந்துருச்சு, ஒரு கை எடுத்து கொடுத்துச்சு, அந்த கையை பார்த்தா ஃபதுலுர்ரஹ்மான் முராதாபாதி கை மாதிரி இருந்துச்சுன்னா விழுந்துறாங்களா? தானிர முத்துலா இவர்கள் எல்லாம் போலியானவர்களா? வரலாற்றில் அஜர்த்து எழுதுறாங்க, கையா அல்ல கையாயிரம் காலாயிரம் கண்ணாயிரம் போக்குவரத்து அவ்வளோ பெரியவர்கள். இந்த வேலூர் அமானியத்துக்கு கூட போனாங்க, ஒரு தடவை அஜர்த்தை போய் பார்க்க போனாங்க பையத்து வாங்குறதுக்கு. யார் அமானியத்து என்பவர் தமிழ்நாட்டில் ஒரு பேரறிஞராக இருந்தவர்கள். வேலூர் அமானியத்து இருக்காங்களே, இவங்க வேலூரில் இருந்தாங்க, அப்புறம் லால்பேட்டை அமானியத்து பெரிய ரொம்ப பெரியவங்க. அவங்க போய் தானிர முதலாட்ட போய் பையத்து கேட்டுருக்காங்க, பையத்துக்குன்னா என்ன இருக்குன்னு சொல்கிறேன். அது அஜர்த்து கூடவே போயிருந்தாங்க, இருந்து பையத்து செய்யலாம். இப்போ அவங்கள விட ஒரு பெரிய ஆள்னா அவங்க தான், தமிழ்நாட்டு அளவுக்கு பெரிய மகாமேதை இவங்க. அப்போ தானே ரத்தில் சொன்னாங்களா, இல்லைப்பா உனக்கு கொஞ்சம் பெருமை இருக்குப்பா, கொஞ்சம் ஆச்சுன்னுவாப்பா உன்னை அவன் சொல்கிறேன் போ அப்படின்ட்டாங்க. அவ்வளோ பெரியவங்க கொஞ்சம் உனக்கு பெருமை இருக்குப்பா, கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருமை இருக்குது, உனக்கு சொல்கிறேன் நீ போ அப்படின்னாங்க. அப்புறம் போங்கன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் அதே மாதிரி பக்தியாரியா சரத்து வேலூர் பார்க்க, நான் வேலூரில் ஓதும்போது அவங்க நாசராக இருந்தாங்க,
பக்தியார் நசாரத்மே இஃப்தியாரையும் பாங்க அவர் எல்லாம் சுதந்திரமாக நல்லா ரொம்ப இதாக உள்ளவங்க. அவங்க போயிருக்காங்க, அவங்க போனதுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அது மதுரை அனுப்பிச்சுள்ள ஊருக்கு போன சொன்ன. அப்புறம் கடைசியாக கீரன் ஒரு சைது அஞ்சரத்து இருந்தாங்கல்ல பெரியவங்க, அது பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க கீரை ஒரு சைது அஞ்சரத்துன்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க. நான் இப்போ பள்ளிப்பட்டில் முகிபுல்லா அஞ்சரத்து இருக்காங்களே அவங்களுடைய தாப்பனார் பெரிய சிவத்துள்ளம், அவங்கள்ட்ட இது பண்ணாங்க. பேரணாம்பாட்டு ஆச்சாரத்தில் போய் பக்தி ஆச்சாரத்தை போய் நீங்கள் தொடர்பு வச்சுக்கோங்க, அடிக்கடி போய் பாருங்கள், பார்த்து தொடர்பு வச்சுக்கோங்கிற மதுரை நம்ம சொன்னாங்க. அவர் என்ன ஓதாதவர்களே அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு மனசறிவு நல்ல கல்விமான எல்லாம் பார்சி ஊறுது அரபி எல்லாம் நல்லா பேசுவாங்க, நல்லா இல்மாளி நல்லா கட்டிக்காரவங்க நல்லதாக உள்ளவங்க. அவர் தோல் சாப்பிச்சுக்கிட்டே தெரியாது, இவருக்கு மனசு அதை அச்சரத்தை ஏற்றுக்கற மாட்டேங்குது, மனசை கொஞ்சம் யோசனை பண்ணுது. நீ அவர்தான் பார்க்கணும், அவர்கிட்ட போ அவர்கிட்ட போன்னு அஜரத்துட்டு தான் அவர் தரப்பே தானே. எதுக்கு சொல்கிறது பெருமை பாருங்க, கல்வியினுடைய பெருமை ஒரு சுவரை போல் அதுவும் தடுத்து விடும். கல்வி வாங்க, இத்தனை மாணவர்களுக்கு நான் உற்சாகமாக இருக்கிறேன், இத்தனை மாணவர்களுக்கு நான் ஆசிரியராக இருக்கிறேன். நான் போய் ஓதாத ஒரு ஆட்டம் அது இல்மே தனி பண்ணுது, அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட இல்மே நான் துண்ணி. அதே சமயத்திலே சரியத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஒரு பெரியவங்க ஹசரத் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கியினுடைய ஹலீஃபா உரத்தை முஹிபுல்லா விலாயத்தின் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு கஷ்பு உள்ள நிலை, கஷ்புட்டா எதையும் மறைவாக உள்ளதை அவங்களால் பார்ப்பாங்க கொள்ளுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஒன்று கராமத்தினால அவங்களுடைய தரஞ்சா உயர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கராமத்து கட்டுறாங்க அப்படி கட்டுறாங்க, அதனால அப்படிதான் எழுதுறாங்க. கராமத்து வெளி தெரியாமல் எத்தனையோ பேர்கள் பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். கராமத்து என்பது சும்மா அது வெளிக்கு விளையாடத்தனமாக உள்ளது, அது அதை வச்சு மக்களிடத்தில் கீர்த்தி புகழை அடையலாமே தவிர அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பாய்தான் நையும் பிரயோஜனம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அப்போ முகிப்பில்லா விலாயத்தை நினச்சாங்களாம், நான் வந்து தொழுகிறேன் கொள்கிறேன். ஹதீஸில் வருது, பரிபூரணமாக ஒது செய்து பரிபூரணமாக மனசு ஓர்மையோடு ரெண்டு ரக்காயத்து தொழுதாக்க அவனுக்கு சொர்க்கம் நிச்சயமாக ஆகிப்போச்சுன்னு சொல்கிறாங்களே, அது நம்ம அப்படி ஒரு நாளைக்காவது மனசார தொழுகணுன்னுக்கிட்டு ரொம்ப போராடி அமைதியாக இருந்து பரிபூர்ணமாக ஒது ரொம்ப நிதானமாக ஒது செய்து இது பண்ணி இந்த தொழுகையை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி தொக்கிப்பிடிக்கிட்டு அப்படி தொழுதாங்க. அதாவது தரீக்காவுக்கும் ஷரியத்துங்கிறது என்னங்கிறதுக்கு சொல்கிறேன், எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கிறது சொல்கிறேன். தரீக்க சரியத்து இல்லாமல் தரீக்கத்து இல்லை. ஆயத்து ஹதீசுகளுக்கு மரம் நமது அக்கா பேரியர்கள் பெரியார்கள் வழி தந்த வழிமுறை அது. அப்பொழுது அவர்களை தொழுதார்கள், தொழுதுட்டு தொழுத பின்னாடி இவங்க பார்க்கலாம், இவங்க தான் கஷ்மீர் ஒரு நிலை இருக்குங்களேன், இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஆற்றல் இருக்குங்களேன். அந்த கஷ்மீர் கொண்டு அவன் தொழுத தொழுங்க எப்படி இருக்குது, அங்கே சொர்க்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்தாக்க அது ஒரு அழகான தோற்றமா, அழகான வடிவமா, ரொம்ப பார்க்க கம்பீரமாக நல்ல கவர்ச்சிகரமான ஒரு இதாக வடிவமாக தெரியுது. ஆனால் கண்ணு இருக்குது அதுக்கு, ஆனால் கண்ணில் ஒளி இல்லை. மன ஓர்மையாக தொழுதாங்க ரைட்டு, மன ஓர்மைக்காமடி கண்ணை மூடிக்கிட்டாங்க ரைட்டு, ஆனால் வந்து வடிவம் தெரியுது, அதனுடைய அழகு தெரியுது, எல்லாமே தெரியுது, ஆனால் கண்ணில் ஒளி இல்லை. பார்த்துட்டு அடையில இன்னும் இப்படி ஆகி போச்சு, நம்ம நல்லா தானே தொழுதோம், மன ஓர்மையோடு தானே தொழுதோம், ஏன் இப்படி தெரியாமல் இப்படி இருக்குது, ஒரு கொச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு சைத்தனுடைய செய்கிட்ட இம்தான் வந்து போய் கேட்கலாம். அவங்க வந்து இதெல்லாம் சொல்ல கண்ணை மூடிக்கொடுத்துருந்தேன் கொண்டெல்லாம் சொல்ல அஜாதர் சொல்ல, அவங்க இது மாதிரி இப்படி நான் மனசு ஓரமாக இருக்கட்டி பண்ணி ரெண்டரை காலத்து ஊசி தொழுதான் கொண்டேன், ஆனால் இந்த தொழுகை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கஷ்மீரில் பார்த்தேன், ஆனால் பார்த்தா கண்ணு இருக்குது, அந்த கண்ணுக்கு ஒளி இல்லை அப்படின்னு. அப்போ அஜய் சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்களாம், நீ என்ன கண்ணை மூடிக்கிட்டு தொழுதியான்னு கேட்டாங்களா, கண்ணை மூடிக்கிட்டு தொழுதானே அஜத்தில் சொல்லுறவர். ஆமாம் அஜத்துடைய கஷ்டத்தில் பார்த்தா நீ கண்ணை மூடிக்கிட்டு தொழுதியானே அப்படின்னா சொல்லி சொன்னாங்களாம், என்னதான் கண் திறந்த நிலையில் தொழுதாலும் கண்ணை மூடிய நிலையில் தொழுவது என்பது சரீரத்திற்கு முரணானது, கண்ணை திறந்துதான் தொழுக வேண்டும். அது சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் இடத்தில் நிறைபாடாக ஏற்றுக்கொள்ளும். சரீரத்திற்கு ஒரு அணுவளவு கூட பெறலாது தான் தரிக்கத்திற்கு நல்ல வழிவகை செய்யும். ஏன்னா அது போச்சு அவ்வளோதான், அந்த அளவுக்கு அந்த இதில் சரீரத்தினுடைய முக்கியத்துவத்தை
ஒரு மணி ரொம்ப நேரம் ஆகி போச்சுங்களா? மணி எத்தனை? ஒன்றரை ஆச்சு. ஒட்டாண்டாக்கா பசியெல்லாம் வந்திருக்குமே. அதுபோன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை அல்லாவே நமக்கு சில இடங்களில் அந்த போராட்டம் மாதிரி சில அமைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பள்ளி வாசல் இருக்குன்னா பள்ளி வாசல் சுற்றியிலும் செவர்கள் எடுத்து அதுக்கு இடம் வச்சு மெம்பர் வீடு கட்டி மெஹ்ராப்னு ஒரு இடத்த வைக்கணும். கொஞ்சம் கவனமாக வைக்கலுங்க, இதை முடிச்சிருவோம். அவ்வளோதான். மனசு ஓர்மை எப்படி உண்டாகணும், எதை நாங்கள் ஒரு அமைச்சு கொடுத்துருக்கிற ஒரு முறையை சொல்கிறேன். இப்படியே செவர் எடுத்து எல்லாம் சுற்றி அடைஞ்சு என்ன பண்ணியிருக்கேன், கடைசியில் மெஹ்ராப் என்று ஒரு இடத்த வச்சுருக்கோம். மெஹ்ராம் என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தோம் என்றால், அது போர் செய்கிற இடம்னு அர்த்தம், சண்டை செய்கிற இடம்னு அர்த்தங்க. அரபியில் பார்த்தீங்கன்னா போர் செய்கிற மெஹ்ராம், இந்த ஹரம்பு என்ற அதிலிருந்து வந்த பேர் சொல்லிருந்து வேர் சொல்லிருந்து வந்ததுக்கு அது மெஹ்ராம்ங்கிறது. அப்போ போர் செய்கிறோம். அது போன்றது பள்ளிவாசலுக்கு கல்பு எது என்றால் மெஹ்ராம், அது போர் செய்கிற இடம். அதே போன்று உடலுக்கு எது போர் செய்கிற இடம் என்றால் கல்பு, இது அரிசு. நம்ம இடத்தில் இருப்பது அரிசு. அவள் அந்த மெஹராபு முன்னால் நம்ம தக்பீர் கட்டி மன ஓர்மையாக நின்று ஆனால் போர் செய்கின்ற பொழுது போர் செய்து நம்முடைய கல்பு என்ற அந்த அரிசிலே அல்லாவை நிப்பாட்டுவதற்கு செய்கின்ற போகிறது. அது சில சமயங்களில் சில எண்ணங்கள் வரலாம் போகலாம் கொள்ளலாம், அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். கடல் என்று இருந்தால் அலை என்று அடித்து கொண்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே மீன் பிடிக்கத்தான் வேணும். அதனால் சரீரத்திற்கு முரண்பட்ட நிலையில் கண்ணை மூடுறேன், காதை பொத்துறேன், கதை பொத்துறேன், அதை பொத்துறேன்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து சலதாலோசனை செய்யாத முறைகள், காட்டித்தராத வழிமுறைகள், நமது இமாம்கள் செய்யாத வழிமுறைகள். அது இதில்தான் எனக்கு மனசு நிம்மதி இருக்கு. நான் கண்ணை மூடிக்கிற சில பேர் கேட்குறாங்க, அப்படின்லாம் கேட்குறாங்க சில பேர் கேட்குறாங்க. அதாவது நான் கண்ணை மூடிக்கிற சொல்லதாக்க எனக்கு வந்து மனசு ஓர்மையாக இருக்குது, அப்படி தூங்கலாங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்படி தொழுவக்கூடாது. கண்ணை திறந்துக்கிட்டு தான் தொடங்கும். பார்வை செலுத்து, போராடு. மற்றதுக்கெல்லாம் போராட தெரியுது. என்ன சொல்கிறேன்னா, காட்டில் இருக்கிற யானைகிட்ட போராடி கொண்டு வந்து வேலை வாங்குறான், காட்டில் இருக்கிற சிங்கத்தை கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு சர்க்கஸ் காட்டுறான், பாம்பை பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்து வேடியை காட்டுறான். எத்தனையாவெல்லாம் மனிதனுக்கு முரண்பட்ட அத்தனை தீய மிருகங்களை கொண்டு வந்தால் கட்டுப்படுத்த நிலையை கொண்டு வந்துடுறான். ஆனால் இவனை கட்டுப்படுத்த இவனால் முடியலையே. அதுதான் சிந்தனை பார்க்குறான். எல்லா குணத்தையும் யானையை அடக்கினான தவிர அந்த குணத்தை இவன் வச்சிருக்கானே, மிருகங்களை அடக்கினான தவிர மிருக குணம் இவனத்தில் பிரதிபலிக்கிறது, பாம்பு அடக்கினான தவிர பாம்பு எடுக்கிற பல்லு விஷம் வச்சிருக்கவன் பல்லு விஷத்தை வச்சிருக்கிறானே, நிறைய பிடிச்சிக்கிட்டு வந்தான தவிர நிறைய நயவஞ்சகத்தனமாக வச்சிருக்கிறானே. ஆக இவன் அல்லாத மற்ற எந்த அச்சுறுத்துகின்ற எந்த வனவிலங்குகள் எவற்றை கூட அடக்கி ஆண்டு விடுகிறான். ஆனால் இவனதனை பிரதிபலிக்கின்ற அடக்கி ஆளுகிற தன்மையை இவனிடத்தில் இல்லாமல் போயிடுகிறது. அதை ஆக்கி கட்டுப்படுத்தி முறைப்படுத்தி சரிப்படுத்தி நெருப்படுத்தி தருவது தான் ஆன்மீகம். அதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவது, அதற்குண்டான சிந்தனை, சதா சிந்தனை பண்ணி தஃபக்கரு ஃபிஹல் கிஸ்ஸமா வாத்தி வல்லார் சொல்கிறானே அல்லா. இன்ன சிந்தனை பண்ணுறது வான சிந்தனை சும்மாவா? ஒரு தகர அந்த பூமத்தை சுற்றிக்கிட்டு வரக்கூடிய அந்த கோணம் இருக்குங்களே, 500 பில்லியன் பில்லியன்னாக்க கிட்டத்தட்ட 500 கோடி கிலோமீட்டர் வகையில் பேராளம் செய்து கரெக்டாக அந்த வேகத்திலே செல்லுதுங்க. எல்லாம் சுற்றி விட்ட வேகத்திலே செல்லுது. அது விஞ்ஞானி எழுதுனா ஒரு நொடி தாமதித்து சுற்றினா உலகம் முடிஞ்சு போச்சுங்கிறான். எவ்வளவு கண்காணிப்பு, எல்லாவுடைய கண்காணிப்பு. ஒரு நொடி தாமதித்தால் அப்படியே ஸ்தம்பித்து விடும், உலகமே ஸ்தம்பித்து விடும். அவ்வளவு பெரிய ஆட்சியிலும் அதிகாரத்தில் நுணுக்கமும் நுண்ணியும்படி அரஹமுர் ராஹிமீன் அவனை கல்விலும் நாவிலும் நெஞ்சிலும் இன்னும் அல்லாவுடைய நினைப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை சூழலையும் சுற்றை சூழலையும் அமைத்துக் கொள்வது, பழக்க வழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதற்கிறது. அது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மளை இட்டு இழுத்து செல்லும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய கல்புகளை பரகாசமாக்கி நமது முன்னோர்கள் எந்த வழியில் சென்றார்களோ சைத்தானுடைய ஏமாற்றத்தை ரப்புல்லாமீன் பாதுகாத்து எல்லாம் அன்பொழுக பண்பொழுக பாசம் மேசம் ஒழுக. இது போன்ற விரோத குணங்கள் குரோத குணங்கள், ஒரு தரிக்கா பெருசு, ஒரு தரிக்கா மட்டமானது, ஒரு கழிவாக உயர்ந்தவங்க, ஒரு கழிவு மட்டமானவங்க, அதிலே பல பிரிவுகள், யாரும் எல்லோரையும் நேசிக்கலாம். அது போன்று எல்லோரையும் உயர்வாகவே நினைத்து விட்டு செல்வது தான் நமது பெரியோர்கள் நமக்கு கற்று தந்த மொழி. அதனால் அவர்கிட்ட இல்மை இல்லை, அவர்கிட்ட இல்பு இருக்கு அப்படிலாம் எதுவும் அல்லாவுத்தா. ஒருத்தரை வைத்து யாரை வைத்தும் வேலை வாங்கலாம். அது அல்லாவுடைய சக்தி, அல்லாவுடைய நாட்டான் அது.
தினமும் ஓடாதவங்க பெரும் பெரும் செய்கைகளாக இருந்திருக்கிறார். அவருடைய காலடியில் ஓதியவர்கள் நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இப்போ சரதால செலவாக அவங்க என்ன ஓதிட்டா வந்தாங்க அல்லாஹ் கூட அது மாதிரி அல்லாஹ்வுடைய இஷ்டம் அது அல்லாஹ்வுடைய இதில் உள்ளது. அதனால் அதில் அப்படி இப்படிலாம் போட்டுக்கிட்டு செய்யுமாறுகளுக்குள்ளே சண்டையில் எடுத்து விட்டுக்கிட்டு அபரோதங்களை உண்டாக்கிட்டு மூலியதில் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல சூழ்நிலையில் நல்ல சூழ்நிலைகளை அல்லாஹ் தாழ இருக்கட்டும். எல்லா மக்களையும் ரப்பல் ஆலமீன் அவருடைய தேள்விகளை நம்மை விட அல்லாஹ்வே ரொம்ப அறிந்தவன். நம்முடைய தேள்விகளை அறிந்துதான் இந்த உலகத்தை அனைத்து தேள்விப்படுகின்றவற்றையெல்லாம் நமக்கு முறையாக ஆக்கியமைத்து தந்திருக்கிறான். அதுபோல் நமக்கு என்ன தேவை, குடும்பத்தில் இவைகள் தேவை என்பதையெல்லாம் ரப்பல் ஆலமீன் அறிந்திருப்பான். இதனால் அல்லாஹு தாலா நம்முடைய ஹலாலான ஆஜத்துகளை நமக்கு பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை நல்ல வழியிலே எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் ரப்புடைய நிலையும் நினைப்புமாக நம்புகிறான். ரப்புல் ஆலமீன் நம்மை வளரச் செய்வானாக, வாழச் செய்வானாக. வாகர் தாவானா அலில் ஹம்தலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.